श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। कठोपनिषद शांति पाठम लारों सेंदि सुल्लुवोम। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरि ओम तत्सत्। மூணாவது இரண்டாவது அத்தியாயம் மூணாவது மந்திரம். சத்வம் பிரியான் प्रियरूपांश्च कामान् अभिध्यायन् नचिकेतः अत्यस्राक्षीः नैतां सुङ्कां शृङ्कां वित् वित्तमयीमवाप्तः यस्यां मज्जन्ति बहवो मनुष्याः। இந்த இரண்டாவது அத்தியாயத்திலோ மூணு வரங்கள் கேட்டி முடித்ததுக்கப்புறம் நச்சிகேதன், அதுக்கப்புறம் யம தர்மராஜன் வந்து முதல் ரெண்டு மந்திரத்தில் பொதுவாக யார் வந்து ஸ்ரேயோ மார்க்கத்தை விரும்புகிறாங்களோ பிரம்ம வித்யை படிக்கிறதுக்கு விரும்புகிறாங்களோ மோட்சமடையறதுக்காக ஆசைப்படுறாங்களோ அப்படிப்பட்ட எல்லாருமே லோகத்தில் பொதுவாக பாராட்டுறாரு. அப்படி பாராட்டும் போது முதல் மந்திரத்தில் ரெண்டு புது வார்த்தைகள், முக்கியமாக இந்த உபனிஷத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ரேயஷ்ச பிரேயஷ்சனே வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அது ரெண்டுத்தினே உபயோகப்படுத்திட்டு இங்கே ரெண்டு விதமான மார்க்கங்கள் வந்து வேதத்தினால் காமிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்று வந்து ஸ்ரேயோ மார்க்கம், இன்னொன்று வந்து பிரேயோ மார்க்கம். இது வந்து ரெண்டுமே ரெண்டு விதமான திசைகளை நோக்கி செல்றது. இது போய் சேர வேண்டிய இடம் வேறு, அது போய் சேர வேண்டிய இடம் வேறு. அதனால் அப்படிப்பட்ட இந்த ரெண்டுத்துலேயும் யார் வந்து ஸ்ரேயோ மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துக்கிறானோ பொறுக்கெடுக்கிறானோ சாய்ஸ், அவன் வந்து சிறந்தவன், அவனுக்கு நல்லது பண்ணிக்கிறான். பிரேயோ மார்க்கத்தில் போகிறவன் வந்து அவன் கை விடுறான்,
எது கைவிடுறான்னா, எது அடைஞ்சா சுப்ரீம், ஒரு சிறந்த நிர்தோஷமான புருஷார்த்தம் இருக்கோ, அப்படிப்பட்ட புருஷார்த்தம் அடையிறதுக்காக தான் இந்த ஸ்ரேய மார்க்கம் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அந்த பிரேய மார்க்கத்தை விரும்பினவர் வந்து அவன் வேறே வழியில் போகிறான், அப்படின்னா அவன் மோட்சம் அடையிறதுக்கு இன்னும் நிறைய ஜென்மங்கள் எடுக்க வேண்டி வரும். திரும்பி திரும்பி இன்னொரு ஜென்மம் எடுக்கிறதுக்கு அவனே ஒரு சாஃப்ட்வேர் தயார் பண்ணிக்கிறான் அப்படின்னு முதல் மந்திரத்தில் சொன்னதுக்கப்புறம், அதே விஷயத்துல ரெண்டாவது மந்திரத்தில் இன்னும் கொஞ்சம் உறுதியாக கிளியராக சொல்கிறாரு. இங்கே சொல்லும்போது இந்த ஸ்ரேய மார்க்கத்தினு தேடுதெடுத்துட்டு விரும்புகிற அவனை வந்து ஆசைப்படுறான், அதுக்கு அவனை வந்து தீரஹா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்துட்டு பாராட்டுற தீரஹா. ஆனால் இன்னொருத்தர் வந்து இந்த பிரேய மார்க்கத்தினு விரும்புகிறவன் வந்து தன்னுடைய யோகக்ஷேமத்தினு நான் தான் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு, அவனுக்கு அசலு யோகம்னானு தெரியல, க்ஷேமம்னானு தெரியல, மொத்தம் அவன் மேலே அவன் தலை மேலே பாரம் போட்டுக்கிட்டு நானே ஏதோ பண்ணிக்கிறேன் மாதிரி யோகக்ஷேமத்துக்காக அந்த பிரேய மார்க்கத்தை அவன் விரும்புகிறான் விருணித்தே. ஆனால் அவன் வந்து மந்த புத்தி இருக்கிறவன், அங்கே தீரனன்னு சொல்லிட்டு அடுத்து மந்த புத்தி இருக்கிறவன், டல் விட்டட் பர்சன், விவேகம் இல்லாதவன், அறிவில்லாதவன் அப்படின்னு ரெண்டு மந்திரங்களும் அந்த மாதிரி பொதுவாக ஸ்ரேய மார்க்கம் பிரேய மார்க்கம் பற்றி சொல்லி, அதுக்கப்புறம் அதில் பொதுவாக எல்லாருனையும் பாராட்டுறார். அப்படி இந்த மாதிரி சொன்னதுக்கப்புறம் நச்சிகேத்தனுக்கு சந்தேகம் வரலாம். இப்போ இந்த ரெண்டுத்தில் நான் எந்த கேட்டகரியில் இருக்க, நான் தீரனா மந்தனா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் வருமோ அப்படின்னு சொல்லிட்டு யம தர்மராஜன் வந்து மூணாவது ஸ்லோக மந்திரத்தில் படித்த மந்திரத்தில் நீ வந்து தீரன்தான், ஸோ குறிப்பாக நச்சிகேதனை பற்றி மட்டும் பாராட்டுறார். இப்போ நச்சிகேதனை பற்றி மட்டும் பாராட்டுறாரு, நீ இந்த ஸ்ரேய மார்க்கத்தில் போகணும்னு சொல்லிட்டு தீர புத்தி இருக்கிறதுனால தான் நீ இப்படி தேர்ந்தெடுத்துட்டாய், அதனால் உனக்கு பாராட்டுதல் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போது ஒரு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் பார்க்குறோம் பாருங்க. ஹே நச்சிகேதா, சம்போதனா அங்கே இல்லை, நான் சேர்க்கிறேன், நச்சிகேதா இருக்கேன். ஓ நச்சிகேதா, ஓகே நச்சிகேதா அப்படின்னு கூப்பிடுறார். கூப்பிட்டு துவம் சக காமான் பிரியாஞ்ச பிரிய ரூபாஞ்ச காமான் அத்தியசிராட்சிஹி. நீ வந்து நான் காட்டின அந்த வந்து நிறைய பிரியமா பிரியான், அப்புறம் பிரிய ரூபாத், பிரிய ரூபான் ரெண்டு வார்த்தை உபயோகப்படுத்துகிறாரு, அது முதல் வரியில் இருக்கு. நீ வந்து நான் காட்டி நான் கொடுக்குறேன்னு சொன்ன அந்த பிரியான் அண்ட் பிரிய ரூபான், இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரியான் அனேது வந்து ரிலேஷன்ஷிப்ஸ், உலகத்தில் உறவுகள். ஓகே, உனக்கு நிறைய நல்ல நிறைய குழந்தைகள் பிறப்பாங்க, அப்புறம் நீ ரொம்ப நாள் வாழ்வே, உனக்கு நல்ல ஒரு மனைவி இருப்பாங்க, எல்லாம் இப்படிலாம் அந்த குடும்பத்துக்கு சம்பந்தப்பட்ட, அப்புறம் உனக்கு பேரு புகழ் இருக்கு, எல்லாம் இருக்கும், ராஜ்யமே தர பூமண்டலமே தரேன்னார்ல, அப்படி என்ன எல்லா வகையான பேரு புகழ், அப்புறம் உறவுகள், நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ், அதுக்கு பேர் தான் பிரியான். ஏன்னா லோகத்தில் மனிதனுக்கு, சாதாரண மனிதனுக்கு வந்து இதெல்லாம் தான் என்னுடைய பிரியமான
ஓகே, என்னோட மனைவி, அப்புறம் ஹஸ்பண்டு, மகன், மகள், எனக்கு பிடிச்சவங்க, எனக்காக, எனக்கு எனக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரியா. ஸோ ரிலேஷன்ஷிப், புத்திராதீனி எக்ஸெட்ரா, புத்ரா எக்ஸெட்ரா எல்லாமே. அப்புறம் பிரிய ரூபான்ஷ அப்படின்னு சொன்னால் பொசெஷன்ஸ், மேலது ரிலேஷன்ஸ், பிரிய ரூபான். மனிதன் வந்து இந்த ஒரு உறவுகளினால் மட்டும்தான் சந்தோஷப்பட்டு அதோட நிற்கிறது இல்லை. அவன் வந்து எனக்கு நல்ல வசதியான வீடு இருக்கணும், நல்ல கார் இருக்கணும், நல்ல நகைகள் இருக்கணும், துணிகள் இருக்கணும், இப்படியெல்லாம் விரும்புகிறானா? பல பொறுப்புகள், பொருட்கள், பொசெஷன்ஸ். ஸோ ரிலேஷன்ஸ் அண்ட் பொசெஷன்ஸ் தான் மனுஷனை வந்து இந்த சம்சாரத்தில் இன்னும் இன்னும் இழுக்கிறது. அது பலமாக ஆக நம்ம வந்து ஸ்ட்ராங், பலமான சம்சாரி ஆகிடுவோம். அப்புறம் ரொம்ப பலமாகவே துக்கப்பட வேண்டியிருக்கு. துக்கத்தில் பலமாக இருக்குமா சார் என்ன? ஆமாம், யூ வில் பிகம் சிவியர்லி மிசரபிள். அப்படி இந்த ரெண்டு வார்த்தைக்கும் அப்படிப்பட்ட காமா, காமான், இந்த காமான்னு அப்புறம் பிரிய ரூபானன்னு சொன்னால் நம்ம வந்து அந்த ஹெவன்லி பொசிஷன்ஸ் எல்லாம் சிலது தரேன்னு சொன்னார்ல. இந்த பூலோக்கத்தில் இருக்கிற மாதிரி இல்லை, நான் அங்கே இருக்கிற அப்சரசா ஆவங்கள் எல்லாருன்னு கூட நான் உங்களுக்கு உனக்கு கொடுக்குறேன். அங்கே நின்ன போகங்கள் இருக்கும், அங்கங்கே நின்ன வசதி இருக்கு, அதெல்லாம் நான் பண்ணித்தரதுனால அது வந்து மோர் ஹையர் சென்சுவல் சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸு. ஸோ ஹெவன்லி அப்படின்னு கூட சேர்த்துக்கணும், சேர்த்துட்டீங்க. எல்லாத்துக்கும் இந்த அத்தியசராட்சிஹி அப்படின்னா பரித்தக்த்வான், அஹோ புத்திமத்தான் தவ, நீ ரொம்ப புத்திசாலி, இல்லைன்னா பரித்தக்த்வான், நீ எல்லாத்தையும் விட்டு கொடுத்தியே, யூ ரிஜெக்டட் எவ்ரி திங், எல்லாத்தையும் அப்படி நான் சொல்லும் போது அசல் உனக்கு அந்த பக்கம் ஒரு கண்ணு கூட நீ சிமிட்டில்ல, ஒன்று எண்ணமே வரல, திங்கிங்கே பண்ணல, நீ கண்டுக்காத மாதிரி, காது கேட்காத மாதிரி நீ இருந்தே. அதெல்லாம் அப்போ அங்கே சொல்லலை, முதல் அத்தியாயத்தில் அங்கெல்லாம் பாராட்டலை, இப்போ தான் அவ்வளோ சொல்கிறார். இந்த அத்தியசராட்சிகி வந்து நம்ம பிரியான் காமான் அத்தியசராட்சிகி, தென் பிரியரூபான் காமான் அத்தியசராட்சிகி, யூ கேன் சப்ளை டு எவ்ரி ஒன். அத்தியசராட்சி மீன்ஸ் யூ ஹவ் கிவன் அப், டிஸ்கார்டட், அதான் அதையும் இதையும், நீ ரொம்ப புத்திசாலித அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டுறாரு. அதுக்கப்புறம் ந அவாப்த அபித்யாயன், நீ வந்து அக்செப்டும் பண்ணல, அசல் கன்சிடரே பண்ணல. அபித்யாயனன்னா ந சிந்தையன், நீ அசல் உனக்கு மனசில் அது இது நான் பேசினதே உள்ளே போனதே தெரியல, அது எப்படி இருக்கும், எவ்வளோ தருவீங்க, எதுவுமே கேட்கல, நோ ரியாக்ஷன் அட் ஆல். நச்சிகேதன் பக்கம் பார்த்தீங்கன்னா, அதனால் அபித்யாயன் மீன்ஸ் ந சிந்தையன், ஏ உனக்கு புரிஞ்சு போச்சு என்ன அனித்ய அசார அசத்திய, ஓகே, அப்படி அநேக மா காணப்படுற தோஷங்கள் எல்லாம் அதில் இருக்கு, தோஷம்னு எடுத்துக்கணும். ஆன்னு சொன்னாவே தோஷம் வந்துச்சு இல்லை, அநேக அசத்திய அனித்ய அசார பல இப்படிப்பட்ட தோஷங்கள் எல்லாம் அதில் இருக்குன்னு நீ கவனிச்சிட்டேன். அதனால நான் வாப்தா, நீ அதனால தான் அதை எதுவுமே அக்செப்ட் பண்ணல, அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஏத்தாம் வித்தமையும் சுருங்காம், இப்போதான் இந்த விஷயம் அன்னைக்கு சொன்னமே, அந்த தனியாக ஒரு எக்ஸ்ட்ரா பூன் கொடுக்கணும் சந்தோஷப்பட்டாரா, அந்த நாச்சிகேத அக்னி சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஒரே கோ, ஒன் டீச்சிங்லேயே மொத்தம் நல்லா கற்றுக்கிட்டு கவனிச்சு
அப்படியே மொத்தமாக திரும்பி சொல்லி காமிச்சிட்டார். ஒரு ஸ்டெப்பு மிஸ் ஆகாமல் அதிக சந்தோஷப்பட்டு யமதர்மநாதன் அவருடைய கணத்தில் இருக்கிற பெரிய காஸ்ட்லியஸ்ட் நெக்லஸ் ரொம்ப ப்ரிஷியஸ் அது அங்கே கொடுத்தா எனக்கு வேண்டான்னு சொன்னானே அங்கே எதுவுமே நம்ம பார்க்கல சொல்லியிருக்கணும்னு நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கோ அதையும் ரிஜெக்ட் பண்ணியிருப்பான் எக்ஸ்ட்ரா பூனா சார் இது மட்டும் வச்சுக்கிறோம் மிச்சம் இல்லை வேண்டான்னு சொல்லலை இங்கே சொல்கிறாரு நீ அப்படி நான் கொடுத்த அந்த ப்ரெஷியஸ் நெக்லஸ் வந்து ஸ்ருங்காம் அதையும் நீ வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டுக்க அதையும் ஊட்டி கொடுத்த நான் ஆப்தவா அவாப்தா ஏதாம் வித்தமையும் ஸ்ருங்காம் அவாப்தா ஏதாம் பிரியான் பிரிய ரூபான் காமான் துவம் அத்தியசராட்சிஹி ஸோ அப்படி அந்த வார்த்தை நம்ம அங்கங்கே சேர்த்துக்கலாம் சரியா ஏன்னா உபரிஷத்து வந்து கொஞ்சம் ப்ரீஃப் லாங்குவேஜில் வந்து திஸ் இஸ் ஓன்லி ஃபார் த ஹைலி இன்டெலிஜென்ட் பர்சன் அதனால் நிறைய பதங்கள் உபயோகப்படுத்தாது ஆனால் சில வாட்டி டபுள் ரெண்டு வாட்டியும் உபயோகப்படுத்தும் எங்கே எம்ஃபசைஸ் பண்ணணும் அங்கே அப்படின்னு சொல்லி இந்த அர்த்தசராட்சிஹி ஸ்ருங்காம்க்கு ஆட் பண்ணலாம் நான் அவாப்தம் நீ எதுவுமே விரும்பலை அப்படின்னு சொல்லு ஆனால் அடுத்தது சொல்கிறாரு இந்த லோகத்தில் வந்து பகவஹ மனுஷாக பொதுவாக அநேக மூட மனிதர்கள் மூடன்னு ஆட் பண்ணிக்கணும் என்ன மேலே பிரிச்சாச்சுல ரெண்டா ஸ்ரேயஸ் பிரேயஸ்னு இதெல்லாம் கேட்குறவன் வந்து அது கேட்க முடியாது அது கேட்கறவன் வந்து இதெல்லாம் கேட்க மாட்டான் ஏன் ரெண்டு ரெண்டு பக்கம் போகும் அதனால் பகவஹ மனுஷாக அநேக மூட மனுஷர்கள் இந்த லோகத்தில் எஸ்யாம் அதுக்காக எதினால் எந்த விஷயத்துக்காக அவள் வந்து மஜ்ஜந்தி மஜ்ஜந்தன்ன சீதந்தி மஜ்ஜந்தன்ன பணமா பாஷமா பணமா பாஷமா இந்த பணத்துக்காக கல்யாணம் நிந்து போயிடும் எவ்வளோ பவுன் போடுறீங்க எவ்வளோ பவுன் பவுன் தானே தமிழ் அப்படி அதெல்லாம் கணக்கு கரெக்டாக அப்புறம் சந்தேகம் வரக்கூடாது நக்கிலி போடுறாங்களா அசிலி போடுறாங்களான்னு அப்புறம் மாமியார் வந்து எல்லா தொட்டெல்லாம் பார்ப்பான் அது கையில் எப்படி வச்சுக்கிட்டே பார்க்கணும் இன்னும் முடிஞ்சால் அப்படி கீரியும் பார்ப்பாங்க கீரர் தெரியுமோ அந்த சாலிகிராமம் கல் மேலே தான் லக்ஷ்மி தேவி இல்லையா வேறு எது மேலே நீங்கள் வந்து அப்படி பண்ண முடியாது அப்போவே தெரிஞ்சு போயிடுது தங்கமாக இல்லையான்னு நான் எவ்வளோ வசதி பண்ணி கொடுத்தாரு பாருங்க கோல்டு ஸ்மித்துக்காக பகவான் ஸ்ரீமன் நாராயணா ஓகே என் லக்ஷ்மி எனக்குள்ளே தான் இருக்கு நீ அந்த மேலே கீரி பாரு தெரியும் கரெக்டாக இல்லையான்னு அந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து இந்த லோகத்தில் மஜ்ஜந்தி இந்த மஜ்ஜந்தி மஜ்ஜந்தன்னா அதிலே முடிங்கி போகிறான் முடிங்கி போகிறான் முடிங்கி போகிறான் இம்மர்ஷன் கொடுத்தாங்க இங்கிலீஷில் மீனுங்க சீதந்தி அதுலேயே அதனால் கல்யாணம் எக்ஸாம்பிள் மட்டும் இல்லை வாழ்க்கையில் அதுக்கப்புறம் அண்ணா தம்பிக்கு நடுவில் அக்கா தங்கச்சி நடுவில் எல்லாருக்கு நடுவில் இந்த சொத்து விஷயம் வரும்போது தங்கம் அந்த நகைகளை பிரிச்சுக்கும் போது அது ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்காக உறவே சம்பந்தம் பேச்சை நின்று போயிடும் பேச்சை நின்று போயிடும் அப்புறம் பேச மாட்டேன் அந்த அளவுக்கு இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அதுலேயே மக்கள் இருக்கிறான் சரி இருக்கிறவன் ஏதாவது வச்சுக்கிட்டு எல்லாம் சுகமாக இருக்கானான்னு அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்க இன்னும் நிறைய சேர்க்கணும்னு நினைக்கிறான் ஸோ பல வகையான பாதிப்பு அதனால் மனசுக்கு இது நம்மது இல்லை வீட்டில் வச்சுக்கலாமா லாக்கரில் வச்சுக்கலாமா அது ஒரு பிரச்சனை அடிக்கடிக்கு போய் லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வரணும் ஃபங்க்ஷன் நாளைக்கு நன்னா ஆனால் கரெக்டாக பேங்கிங் போய் நிறைய லீவ் வேறே கொடுக்குறாங்க சாட்டர்டே கல்யாணம் எல்லாம் தமிழ்நாடு முக்கியமாக சண்டே தான் முகூர்த்தம் வைப்பாங்க நான் நிறைய வாட்டி பார்க்குறேன் தெரியல தமிழ்நாடு மட்டும் அந்த வசதி இருக்குது என்ன முகூர்த்தங்கள் எல்லாம் சண்டே வருமாறு மொத்தத்தில் நிறைய பேருக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்குமே
ஸோ மேலே சொன்ன பல வகையான உறவுகள்னாலையும் அப்புறம் பொருட்கள்னாலையும் ரெண்டுத்துலேயும் ரெண்டு எப்படின்னா ஏன் ரெண்டு சொல்கிறவன்னா நீ அவங்கள கூட பேசினான்னு உங்களை கூட பேச மாட்டேன் சொன்னான் ஒரு வாட்டி ஒரு வைஃப் வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கிட்ட சொல்கிறான் யார் யாருக்கா நீங்கள் வந்து அவங்க அம்மா கூட நான் இல்லாமல் பேசக்கூடாது இது எங்கே வம்பு இப்போ அந்த அம்மா வீடு விட்டுட்டு வேறு இடத்துக்கு போயிட்டான் எல்லாமே நடக்கிற விஷயந்தான் சொல்லுவேன் கொஞ்சம் கல்பித்தான் எங்காவது அங்கங்கே இருந்தால் கூட ஆனால் எனக்கு நாம் வச்சுக்கணும் அந்த எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ்ல இருக்காது சார் அவங்க வந்து இது கேட்ட பாடம் அவங்களுக்கு நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பாடம் அப்படி படாத பாடப்படுத்துறேன் அது மட்டும் இல்லை இது சரி மருமகள் அப்படிதான் சார் எல்லாம் அப்புறம் டாக்டர் இல்லைன்னாவே இந்த அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மாமியார்னா இப்படி தான் சார் சரி இது விட்டுடுங்க அம்மா சொல்கிறான் பையனு கிட்ட நீ நான் சொன்னது கேட்கலன்னா நான் உயிர் விடுவேன் நான் பேச மாட்டேன் வாட் இஸ் திஸ் பிளாக்மெயிலிங் உறவுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா எல்லாரும் பிளாக்மெயில் பண்ணுறோம் த்ரெட்டனிங் பண்ணுறோம் ஏன் அப்படி இதுதான் சம்சாரம் இது ஒரு இன்னொரு பக்கம் உயிர் இருக்கிற உறவுகள் ஓகே உறவு உறவுன்னா உயிர் இருந்தால் தானே இல்லை சார் என்னுடைய உறவு வந்து என்னோட நாய்க்கு இஷ்டம் சில பேர் ஜந்துக்களை வீட்டில் வச்சுக்கிறாங்களா அது கூட இருக்கும் அது சொன்னான் ஒரு வாட்டி அது ஒரு வாரம் சாப்பிடலாம அதுக்கப்புறம் வயசாகிச்சு அதுக்கு போயிடுச்சு இந்த அம்மாவும் நடுவில் சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு உடம்பு சரியில்லாத டைமில் சாப்பிடவே இல்லை சுவாமி அதனால் நானும் சாப்பிடேன் அந்த நாய் இறந்து போன கரெக்டாக 10-15 நாளில் இந்த அம்மா போயிட்டான் அது என்ன காரணம் தெரில அதுக்கு ரிலேஷன் இருக்க அமீன்ஸ் இந்த விஷயத்து பட் நடந்துச்சு பட் இருக்கும்போது தெரியறதே அதுக்கு நீ எதை வச்சுக்கிட்ட அதுக்கு அன்பை பார்த்தியாச்சு ஊட்டியாச்சு அவ்வளோதான் எதுக்கு அந்த இது இப்படி தான் மனிதன் வந்து பிளாக்மெயிலிங் த அதர் பர்சன் எமோஷ்னல் பிளாக்மெயில் அது சொல்லணுமே இதெல்லாம் அசல் எங்கே கொண்டு போய் விடும் மனுஷனுக்கு சுகம் சாந்தி நிம்மதி இருக்குமோ அப்படி மஜ்ஜந்தி இப்படி சொல்லிகிட்டே போகலாம் நிறைய உதாரணங்கள் அதெல்லாம் சேர்ந்து தான் இதுக்காக அப்போ அசல் உலகத்தில் விஷயமே நடக்கிறது 2G 3G ஸ்கேம் எல்லாம் அதுக்காக தான் நடக்குது உனக்கு தெரியாதோ ஓ நீ கலியுகத்தில் பிறக்கல இல்லை அது என்ன பேங்க்கில் எப்படி அப்படியெல்லாம் மோசம் பண்ணுவாங்க ஏதோ பேங்க்கில் இது ஆயிடுச்சுல்ல அதனால சுவாமிஜி இப்போ லேட்டஸ்ட் அந்த விஷயம் பற்றி இப்போ அங்கே ஒரு ஜோக் சொன்னார் பொதுவாக வந்து கேவைசின்னு நோ யுவர் கிளைண்ட்டு அதுக்கு பதில் இப்போ வந்து மாற்றணும் நோ யுவர் எம்ப்ளாய் கேவைஇ அவன் எம்ப்ளாய் அவனை நல்லா நீ தெரிஞ்சு வச்சுக்கோ அவன் யார் எப்படி இருக்கிறான் என்ன போகிறான் என்ன பண்ணுறான் ஃபோன் நம்பர் யாரோ ஒருத்தன் இப்படி பண்ணுறான் பேங்க்கில் எவ்வளோ தைரியம் பணம் அப்புறம் பேப்பரில் வரும் அது வரும் அரெஸ்ட் பண்ணுவாங்க சிஐடி வருவாங்க எல்லாம் தெரியாது என்ன படிக்கல என்ன படித்து தானே பேங்க்குக்கு வந்தான் தெரியல படித்து வந்தானோ படிக்காமல் வந்துட்டானோ நிறைய பேர் அப்படியெல்லாம் வராங்க பணம் ஆசை அதனால் உயிர் போனான்னு பரவாயில்ல இன்னொரு ஊர் இன்னொருத்தர் உயிர் எடுத்து தான் இவன் பணம் எடுத்துக்கிறான் இதெல்லாம் என்ன காட்டுறதுன்னா மனிதன் வந்து ஒரு பெரிய இந்த விரல் புல் மஜ்ஜந்தி இம்மர்ஸ்டர் ட்ரௌண்ட்னு சொல்லணும் இம்மர்ஸ்டர்னா பரவாயில்ல நான் ஜலத்தில் கொஞ்சம் முடிஞ்சு எழுந்துட்டேன் எழுந்திருக்க முடியல முடிஞ்சு போயாச்சு அவ்வளோதான் மஜ்ஜந்தி ஆனால் இது தெரியாது இப்படி ஆகிறதுன்னு தெரியாது அது ஆச்சரியம் ஸோ அதனால் இந்த மாதிரி சொல்லி
அப்படி இருக்கும்போதோ என்ன சொல்கிறாரு, இந்த நெகட்டிவ் ஆஸ்பெக்டை காட்டி நீ ரொம்ப பாசிட்டிவாக இருக்க, அஜ்ஞானிகள விஷயம் காட்டி நீ ரொம்ப புத்திசாலி இருக்கிறேன் பாராட்டுற. அப்படி சொன்னதுக்கப்புறம் அடுத்த 4வது மந்திரத்தில் இனிமே கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறாரு என்ன நடந்துட்டுருக்கு. அசில் ஆக்சுவலாக உலகத்தில் 4வது மந்திரம் படிக்கிறோம், தூரமேதே விபரீதே விசூச்சி விசூச்சி அவித்யாயாச்ச வித்யேதி ஜ்ஞாதம் வித்யாபீப்ஸினம் நசிகேதசம் மன்யே நத்வா காமா பஹவோ லோலுபந்த. மந்திரத்துடைய அர்த்தம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களுக்கு கவனிப்போம். முதலிங்க இந்த ஸ்லோகம் மூலம் மந்திரம் மூலமாக யமதர்மராஜன் வந்து திரும்பியும் நச்சிகேதனை பாராட்டுறாரு. நச்சிகேதன் பேரே வருது இந்திலையும் திரும்பி. ஆனால் மனசில் ஒரு விஷயத்தினை வச்சுக்கிட்டு என்னென்னா, ஒரு தனிப்பட்ட பிரச்சனை, தனிப்பட்ட பிரச்சனை ஃபேஸ்டு பை ஆல் த ஹியூமன் பீயிங்ஸ், ஜெனரலாக மனிதர்கள் எல்லாருமே எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு பிரச்சனை ப்ராப்ளம்னு வந்து அட்ரஸ் பண்ணுறார் இதில் இந்த மந்திரத்தில். ஓகே, அது என்னென்னா, ஆல்ரெடி இப்போ பேசின விஷயத்தில் வந்து எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பிரேயோ மார்க்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பிரேயோ மார்க்கத்துடைய கோல் என்னன்னா மெட்டீரியலிஸ்டிக் அப்ரோச், மெட்டீரியல் கோல். ஓகே, பௌதிகமான விஷயம் அதெல்லாம் அடையலாம், பணம் சம்பாதிச்சுக்கலாம், வீடு கட்டிக்கலாம், அப்படிலாம் இருக்கலாம், கம்ஃபர்டபுளான ஒரு இது, நிறைய சாப்பிடலாம், மீறி தேவையில்லாதக்கு மீறி சாப்பிடலாம், எல்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாமே பிரேய மார்க்கத்தில் அதே அது டீல் பண்ணுறது. ஆனால் ஸ்ரேய மார்க்கம் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஸ்பிரிச்சுவல் கோல், ரெண்டு கோல்ஸ் தெரியணும். அது மெட்டீரியல் கோல், இது ஸ்பிரிச்சுவல் கோல், ரெண்டு இருக்கா. இந்த ஸ்பிரிச்சுவல் கோலுக்கு ஆத்தியாத்மிகம்னு சொல்லணும், அங்கே பௌத்திகமானு சொன்னமா, ஆத்தியாத்மிகமானது இங்கிலீஷில் சொன்னோன்னா மெட்டாஃபிசிக்ஸ்னு சொல்லணும். நேற்று சொன்னா இல்லை அந்த ஃபிசிஸ்ட்டு, உங்களையும் சொல்லலை, யாரும் கேட்டிருப்பீங்க. 18வது ஸ்லோகம் பகவத்கீதை 4வது அத்தியாயம் ரொம்ப முக்கியம். சின்சியர் ஸ்டூடெண்ட்ஸ் அது கேளுங்கோ, கண்டிப்பாக நேற்றுக்கு தான் பேசுகிறேன். சிலதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்ச உதாரணங்கள் தான், அப்படிலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவும் இருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்லோகா 3வது அத்தியாயத்தில் கிரந்தி ஸ்லோகம், 2வது அத்தியாயத்தில் ஆல்ரெடி அந்த மாதிரி 2-3 இருக்கு, அதனால் அங்கே சொல்லப்பட்டிருக்க ஒரு விஷயம். ஒரு வெஸ்டர்ன் சயின்டிஸ்ட் ஹூ இஸ் டூயிங் த ரிசர்ச் அபவுட் திஸ் ஆட்டம் அண்ட் ஆல் தீஸ் திங்ஸ், அவர் நடராஜ சுவாமி அண்ட் கம்பேரிங் அண்ட் நிறைய புஸ்தகம் எல்லாம் எழுதிட்டார். அப்புறம் எதுக்கு சொல்கிறேன்னு இப்போ அந்த விஷயம், அவர் வந்து த ஃபிசிக்ஸ் அண்ட் த மெட்டாஃபிசிக்ஸ் ஆர் ஒன் அண்ட் த சேம்ன்றார். நம்ம நாட்டில் பிறந்தவனுக்கு இங்கே அசலு புரியவே மாட்டேங்க. நேற்றுக்கு அதுக்காக தான் அங்கே விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. சரி, என்ன பேசிகிட்ருக்கோம் இப்போ? ரெண்டு காட்டியிருக்கோம், மனுஷனுக்கு முன்னாடி ரெண்டு இருக்கு. அப்புறம் நேற்று முந்தான தியானத்தில் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். இப்போ இந்த சாய்ஸ் இது எடுத்துக்கணும் அனேது, ஓகே, சாய்ஸ்லெஸ் எக்ஸிஸ்டன்ஸ்ன்னு சொல்கிறோம் அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அது வேறு. ஓகே, பட் இங்கே வந்து
சாய்ஸ் இஸ் தேர். இந்த ரெண்டு மார்க்கத்தில் நீ எது சூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லி. ஓகே, ஆனால் பொதுவாக நிறைய பேர் இப்படி சொல்லலாம், எப்படி என்ன, நான் ரெண்டுத்தினே சூஸ் பண்ணிக்கிறேன், ரெண்டுத்தினே சூஸ் பண்ணிக்கிறேன், என்ன சேஃப் சைடு கொஞ்சம் அது இருக்கட்டும் இது இருக்கட்டுமே, என்ன இதனும் நம்மி விட்டுட்டு அதெல்லாம் போயிடும், அப்புறம் அதனும் இது போயிடுமே. மெஜாரிட்டி, அதுக்கு தான் இந்த பாயிண்ட் சொல்கிறதே, ஆத்தியாத்மிக மார்க்கத்தில் இருக்கிறன்னு அணிக்கிறவங்க இருக்கிறன்னு அணிக்கிறாங்க அவங்க, சரி இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் இருக்கும், ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அது பண்ணிக்கணும் தவிர. நேற்றுக்கு சாயங்காலம் இந்த பாயிண்ட், சில பேர் வருவாங்க சத்சங்கத்தெல்லாம் முடிச்சுட்டு யாராவது ஒருத்தர் வந்து ஏந்திச்சு முடிச்சுட்டு செருப்பு போட்டு போகும்போது வந்து, ஆமாம் அவங்க நான் எத்தனை பேர்னு பார்த்து இப்படி தான் பேசுவாங்க இதெல்லாம், என்ன எல்லாம் பண்ண முடியுமா என்ன வாழ்க்கையிலோ அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், நமக்கு நாளைக்கு வரலாமா வேண்டான்னு சந்தேகம். இது ஒரு பாக்டீரியா தெரியுமா, ரெண்டு விதமான பாக்டீரியா இருக்கு, சத்சங்கத்துக்கு வந்தா டூ டைப்ஸ் ஆஃப் வைரஸ், ஒன்று வந்து வியாசபீட்டம் சாஸ்திரம் குரு அவருடைய கமிட்மெண்ட், அப்புறம் நம்முடையது நமக்கு புரியுறதோ இல்லையோ ரொம்ப தெளிவாக இருக்கோ இல்லையோ 100% விரும்பலும் இல்லையோ பரவாயில்ல, நீ கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாவே ரிசெப்டிவாக இருந்தாவே இந்த வைரஸ் வந்து பிடிச்சிக்கும். அதான் சொல்கிறோம், குழந்தை வந்து சத்சங்கத்தில் தூங்கினாலும் பரவாயில்ல, ஒரு மனிதன் ரொம்ப நாள் வந்து அப்படியே சும்மா உட்காந்துட்டு இங்கே அடிக்கடிக்கு என்ன சத்சங்கத்துக்கு போனதா எனக்கு நல்லா தூக்கம் வருது சார் அப்படின்னு சில பேர் வருவாங்க, அதோட எஃபெக்ட் இருக்கும், ஒரு எனஸ்தெட்டிக் எஃபெக்ட். ஒருத்தர் சொன்னார், சுவாமிஜி யுவர் ஸ்பீச்சஸ் ஆர் சூப்பர், ஓகே, பிகாஸ் ஆஸ் நான் காலையிலேருந்து நல்ல டைர்டாகி வந்து எல்லாம் வேலை முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்டு எல்லாம் படுத்துக்கும் போது பகவத்கீதை போடுவேனா இம்மிடியட்லி ஐ வில் கெட் இன் டு த ஸ்லீப். ஸோ இட் இஸ் எ ஸ்லீப்பிங் பில் சில பேருக்கு. சரி, ஏதோ அப்படியே தொடங்குறாங்க பரவாயில்ல, இது ஒரு பாசிட்டிவ். இது காது கேட்கல, ஆத்மா கேட்கறது, ஹிருதயம் கேட்கறது, புரியுறதோ, அதனால அது புரிஞ்சுக்கும், அதனால தான் ஜந்து புரிஞ்சுக்கும். பாகவதத்தில் அத்தனை ஆனிமல்ஸுடைய கதைகள் சுக்கரை சொல்கிறதுக்கு காரணமே அதுதான், சுக்கரை சொல்லில்லை, அதுக்கப்புறம் எத்தனையோ எக்ஸாம்பிள்ஸ் எத்தனையோ இருக்குது, நிறைய இடத்துல நிறைய மகாத்மளுக்கு சுற்றி இருக்கிற ஜந்துகள் ராம அவதாரத்தில் அப்படி இருக்கு. அதனால எந்த சரீரத்தில் இருந்தால் அந்த ஜீவன் வந்து இந்த ஞானம் வாங்குவான்னு சொல்ல முடியாது. அதனால பகவான் ஆதிசங்கரர் எழுதுறாரு, ஈவன் மனுஷத்துவம் பசுத்துவம் மசகத்துவம், மசகம்னு அது கொசு, அது ஸ்திரீயா புருஷனா குமாரா புமானா அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு, எங்கிருந்தாலும் சரி அது பரிபக்வத்தை வந்து ஈஸ்வரனோட அனுகிரகம் அப்படி வரும்போது சேர்ந்து அப்படி ஞானம் வந்துடுவான் இப்படி வர. இது பரவாயில்ல, அதை அடுத்தது சொன்னானே அந்த நெகட்டிவாக சில பேர் யாராவது வருவான், ஏன்னா ரொம்ப பேஸ் லெவல் தமோ குண ரஜோ குணமே வச்சுக்கிட்டு, ஆனால் வருவான், வந்துட்டு இப்படி காமெண்ட் பண்ணிட்டு போகிறதுக்கே வருவாங்க, இவர் எப்படி சொல்லுவார் பார்ப்போம், இவருடைய பாஷை எப்படி இருக்குங்க, தமிழில் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சுக்கிறேன்றார், எப்படி பேச போகிறார் பார்க்க, இப்படி ஒரு அந்த அசல் அதெல்லாம் சூட்டபிளே இல்லை, சூட்டபிள் இல்லை, நல்லா போகணும் ஆழமாக. நேற்றுக்கு பகவத்கீதை இதில் இந்த விஷயங்களும் சொல்லியிருக்கேன், இப்போ சொல்ல மாட்டேன் கேட்டுக்கணும், ஹவு டு லிசன், அசல் சின்சியர் ஸ்டூடெண்ட்டுடைய லிசனிங் கெப்பாசிட்டி அவனுடைய ப்ரெசன்ஸ் இந்த சத்சங்கத்தில் கிளாஸ் ரூமில் எப்படி இருக்கும் அப்படின்னு விஷயங்கள். அதனால் ரெண்டுமே வேணும் அப்படின்னு சொன்னால் இல்லை, நீ ரெண்டுமே அப்படி பண்ண முடியாது, ஓகே, நீ ஏதோ ஒன்று தான் எடுத்துக்கணும், ஏன்னா
இது வேற பக்கம் போகிறது, அது வேற பக்கம் போகும்போதும் டயாக்னலி ஆப்போசிட். இது ரெண்டுமே அதனால ஒன்று தான் நீ எடுத்துக்கணும், தேர்ந்தெடுத்துக்கணும். சரி, அப்படியா இந்த விஷயம் பார்க்க போகிறோம் மந்திரத்தில். நான் இப்படி சொல்லிட்டு மந்திரம் ரொம்ப சீக்கிரமாக முடிச்சுடலாம், இந்த பாயிண்ட் இருக்கு அதில். அடுத்தது வந்து கர்ம மார்க்கத்துக்கு யம தர்மராஜனை வந்து இங்கே புது இப்போ சாரி ஸ்ப்ரேயோ மார்க்கத்துக்கு பேர் கர்ம மார்க்கம்தான், கர்ம காண்டத்தில் ஈடுபடுறவங்க தான். அந்த கர்ம காண்டத்துக்கு இன்னொரு பேர் வந்து கர்மத்தில் ஈடுபடுறவங்க பேர் அவித்யா அப்படின்னு அங்கே பேர் கொடுக்க போகிறார். அவித்யா எல்லா லௌக வித்யா அவித்யான்றார் சங்கர. உபனிஷத்தை முண்டக உபனிஷத்தில் சொல்லியாச்சுல்ல. ஸோ கர்ம அதில் அவித்யா மார்க்கம் அப்படின்னு வச்சுக்கணும். அது அவித்தியனால தான் கர்மே. ஏன் அப்படி சொல்கிறீங்க சார், அவித்யா மார்க்கம் கர்ம அப்படின்னா என்ன? அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அந்த விஷயத்தினை உறுதிப்படுத்துறதுக்கு அதில் ஒன்று ரெண்டு சொல்கிற பாருங்க. எல்லா கர்மங்களும் கர்ம செய்யணும், கர்மாவில் ஈடுபடணும்னு ஒரு ஆசை வருதுன்னாவே அது எல்லாம் எது மேலே ஆதாரப்பட்டிருக்குன்னா செல்ஃப் இக்னோரன்ஸு. என்னுடைய ஸ்வரூபம் தெரியாதால அது செல்ஃப் ஸ்வரூபத்துடைய அஜ்ஞானம் இருக்கிறதுனால அந்த கர்மில் ஈடுபடணும்னு தோணுது. இன்னொரு விஷயம், ஒரு கர்மத்தினை செய்யணும்னு சொன்னால் ஓகே அங்கே வந்து நான் வந்து கர்த்தா ஆகணும், நான் ஒரு கர்மம் பண்ணணும்னா நான் வந்து கர்த்தா ஆகணும், டூயர் ஆகணும். அப்புறம் ஒரு நான் ஒரு கர்த்தா ஆகணும்னு சொன்னால் நான் என்னுடைய சரீரம் மனசு காம்ப்ளெக்ஸோடு ஐடென்டிஃபை பண்ணிக்கணும், சரியா? அதனால தேக அபிமானம் இருக்கணும். தேக அபிமானம் காரணம்தான் ஒரு மனுஷன் வந்து கர்ம செய்கிறது கர்த்தாவாக ப்ரவோக் பண்ணுறது. இதுக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். பகவான் ரமணர் தெரியும் எல்லாருக்கும், அவருக்கு இங்கே கைக்கு கேன்சர் இருக்குது, நிறைய வருஷம் அதனால் கஷ்டப்பட்டார். பல பல மெடிசன்ஸ் அந்த காலத்தில் என்ன கொடுக்கணும்னு அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே அந்த சரீரம் கஷ்டப்படுறது எல்லா அடியார்கள் பார்க்குறாங்க, பக்தர்கள் பார்க்குறாங்க. அப்போது எல்லோரும் வந்து பகவானுடைய தங்கச்சி இருக்காங்க, அவங்கள பேர் அலமேலு. அவங்க எல்லோரும் வந்து எம்மா நீங்கள் சொல்லுங்களேன், நீங்கள் சொன்னால் கேட்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கிட்டே சொல்லி சொல்லி அவங்களுக்கு போகிறதுக்கு பயப்படுறாங்க, ஏதாவது பேசுகிறதுக்கு சொல்கிறதுக்கு. ஓகே தங்கச்சான அலமையிலுக்கு அந் அவ்வளோ ஒரு இது இருக்கு. என்ன எல்லாரும் பகவானான தான் நினச்சிக்கிறாங்க. சரி, ஒரு நாள் தைரியமாக சாகசி போய் பகவான்கிட்ட, பகவானே தான் சொல்கிற மாதிரி சொல்லாமல் எல்லோரும் சொல்கிறாங்க, எல்லோரும் வேண்டிக்கிறாங்க. நீங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணி நினச்சா இது குணமாயிடுமே, சரீரம் அவ்வளோ கஷ்டப்படணுமான்னு கேட்டால் அவர் வந்து பாருங்க, இவங்கள எல்லோரும் பகவானன் அப்படி கூப்பிட்டா கூட அவர் அலமேலு நீ என்ன சொல்கிற இப்போது, எனக்கு ஒரு தேகம் இருக்கு நான் நினச்சிக்கணும், அந்த தேகத்துக்கு வியாதி வந்துச்சு நினச்சிக்கணும், அப்படி என்னன்னா அப்படி நினச்சிக்கிறதுக்கு எனக்கு ஒரு மனசு இருக்குன்னு நினச்சிக்கணும், அந்த மனசில் ஒரு சங்கல்பம் பண்ணி இது குணமாக நினச்சிக்கணும், இத்தனைக்கு நான் எங்கே போக, இதே தான் பாஷை ஞானி நிலை பார்த்தீங்களா? அப்புறம் இன்னொரு தம்பி ஃப்ரெண்டு இருக்க பிச்சை, இப்படி தான் சாதாரணமாக தான் கூப்பிடுவார், நோ ஸ்பெஷாலிட்டி அட் ஆல். இவங்களெல்லாம் என்ன இருக்குது ஜ்ஞானியில் ஸ்பெஷாலிட்டின்னு சர்வத்திர சமதர்ஷனம் பண்ணும்போது புரியுது. இந்த எக்ஸாம்பிள் எவ்வளோ பொருத்தமாக இருக்குங்க, தேக அபிமானம் இருந்தால் தான் அப்படின்னு குணப்படுத்தக்கூடாதான், நாம் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடாதான்னு சொல்லலை.
அவர் அந்த நிலையில் தேகத்தினே அப்படி அவள் அந்த அளவுக்கு தியாகம் பண்ணாரா? அது இப்போ இங்கே கர்மம் நான் பண்ணுறேனாவே நீ அஜ்ஞானத்துக்கு அந்த ஃபவுண்டேஷனே. அப்போ இவ்வளவு விஷயம் இருக்க பின்னாடி இத்தனை இருக்கிறதுனால ஓகே நீ வந்து நான் அதையும் பண்ணுறேன்னா அதுக்கப்புறம் நீ எப்படி தேகம் நான் இல்லை மனசு நான் நான் ஓசியா நீ எப்படி துரிஞ்சுக்க போகிறேன்? நாங்கள் ஓசியாக கொடுக்குறோம், ஆனால் நீ ஓசி பற்றி புரிஞ்சுக்க மாட்டேன். இனிமேல் ஓசி ஆர்சி ஆரம்பிதா பாஷை தெரியுமா? எல்லாம் மிக்ஸ் ஆகி வருதுனால அங்கங்கே ஓகே. அதனால தான் தூக்கத்தில் பாருங்கோ, தூக்கத்தில் தேகாபிமானம் இருக்கோ இல்லை, அதனால தான் அங்கே வந்து கர்த்தத்துவ அபிமானம் இல்லை, அங்கே கர்ம பலமும் இல்லை ஓகே. அப்படிப்பட்ட தூக்கத்தில் தேகம் தனக்கு தானாக கொஞ்சம் ரியாக்டாக இங்கே ஏதாவது கொசு கடிச்சு இச்சிங்கனாலும் அது இப்படி பண்ண அந்த கொசு சத்து போகும். அப்போது அது கர்மம் ஆகிடுமா தேகத்துக்கு? ஏன்னா தேகம் கூட தாதாத்மியம் இல்லவே இல்லை, இது ஏதோ ஸ்பான்டேனியஸ்லி அது ஒரு இது நடந்தது, ஒரு இம்பல்ஸு. ஆனால் அதே தெரிஞ்சு செய்யும்போது அது கர்ம பலமாய் பந்தமாய் ஆகிடுதில்லை பார்த்தீங்க. ஒல்யூஷன் ஆஃப் தி மைண்ட் அந்த அங்கே மைண்ட் இருந்தால் தானே. இந்த ஒல்யூஷன் ஆஃப் தி மைண்டுக்கு சொல்லும் போது டாக்டரும் கத்தி வச்சு தொப்ப மேலே அப்படி பெருசாக கட் பண்ண, இப்போ எல்லாம் கட் பண்ணதில்லை அவ்வளோ, இப்போ எல்லாம் எண்டோஸ்கோப்பி சாரி என்னது லேப்ரோஸ்கோப்பி இல்லை அப்படி இல்லை பண்ண. அப்புறம் நான் திருடனும் அப்படி தான் பணம் எடுக்கும் போது வந்து வேற குடிச்சிட்டா குத்துவான் கீழுவான். இவருக்கு பாப்பம் வந்துச்சா? இவருக்கு பாப்பம் வரல டாக்டருக்கு, அவனுக்கு பாப்பம் வந்துச்சு. பாப்பம் வராமல் இன்னும் பணமும் கொடுத்தாச்சு. யாருக்கு? டாக்டருக்கு. பணம் நிறைய கொடுத்துட்டு பழம் எல்லாம் கொடுத்துருக்கு. நமஸ்காரம் பண்ண. ஆக்ஷன் அதே தானே, கத்தி அதே தானே, ரத்தம் அதே தான், சர்மம் அதே தான். அப்போ அந்த தேக பாவமே இல்லாமல் தன் பாட்டுக்கு தேகம் வந்து பிரகிருத்தில் நடந்துட்டுருக்கேன்னு சொன்னால் அதனால்தான் ஜ்ஞானிக்கு அந்த திரும்பி கர்ம பலம் வந்து சேராது. அதுக்கு உதாரணம் சுவிட்ச் ஆஃப் பண்ண ஃபேன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு சுற்றி நின்றுடும், சரியா? ஏன்னா அது மூமெண்ட் ஆல்ரெடி அந்த பிராரப்தம் இருக்கிற வரைக்கும் இந்த தேகம் போகும், அதுக்கப்புறம் தட்ஸா போச்சு, முடிஞ்சு போச்சு. எல்லாமே நேற்று 18வது ஸ்லோகம் ஜ்ஞானாதிதக்த கர்மாணம் சமாஹு பண்டிதம் புதாஹ அப்படின்னு அந்த ஸ்லோகம், 18th ஸ்லோக கிரந்தி ஸ்லோகம். அதனால் இந்த அப்போ கர்ம மூலமாக தான் இந்த கர்த்தத்வாபிமானம் இந்த கர்ம பண்ணும் அபிமானம் இருக்கும். அப்புறம் பொசஷன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும்னு நமக்கு ஒரு ஆசை வரும். ஏன்னா இதுக்கு நான் ஏதாவது பண்ணிக்கணுமே, பண்ணிக்கணும், இப்போ இருக்கும்போதும் பண்ணிக்கணும், பார்த்துக்கணும். அப்புறம் அங்கிங்க கேட்டதெல்லாம் கர்மா பற்றி, அப்புறம் வேதத்தில் அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, புண்ணியம் பாபம், அப்புறம் எங்கே போவானோ என்ன ஆகுவானோ, இதெல்லாம் நினச்சிக்கிறேன். ஏன்னா இதெல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தாச்சு. அதனால் அப்படி எல்லாம் பண்ணணும்னு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி என்ன எனக்கு வந்து பேசிக் பாயிண்ட் எனக்கு வந்து ரக்ஷணா, அப்புறம் சாந்தி அண்ட் ஹாப்பினஸ் சந்தோஷம், இது மூணுமே நான் இந்த கர்மெல்லாம் செஞ்சுக்கிட்டு இதில் இந்த எனக்கு ரிலேஷன்ஷிப்ஸு பொசிஷன்ஸ்னால இது மூணு தனியும் சரி பண்ணணும். அது மூணு தான் நம்முடைய நம்ம பண்ணுற சிரமம் இல்லை, இது மூணுத்துக்கு தான். அது அப்போது இப்படி பண்ணிக்கணும் பண்ணிக்கணும், அதுக்காக என்ன ஆகிடுதான்னு இந்த கர்மத்தில் இப்படி ஆகும் நினைக்கிறான் இவனை, நினச்சிட்டு அவனுடைய டிபெண்டன்சி அந்த எக்ஸ்டர்னல் திங்ஸ் வந்து வெளியே இருக்கிற பொருட்கள் மக்கள் மேலே டிபெண்டன்சி ஆகிட்டு, அந்த டிபெண்டன்சி வந்து பிகமிங் அண்ட் இன்க்ரீஸிங் மோர் அண்ட் மோர் டிபெண்டன்சி, நாட் இன்டிபெண்டன்ஸ், டிபெண்டன்ஸு ஜாஸ்தி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த ரக்ஷணா சாந்தி அப்புறம் சுகம் வந்து சந்தோஷம் வந்துச்சுன்னு இங்கே இவ்வளோ தான், இது முடிஞ்சு இன்றைக்கி வந்துடும் அன்றைக்கி வந்துடும் அப்படின்னு எங்கேமே யாரும் சொன்னதில்லை, அப்படி ஆகிறது இல்லை. இது பிரயத்தனம் பண்ண 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 இவனுக்குள்ளே இந்த பயம் ஜாஸ்தி வந்துகிட்டே இருக்கு.
நாட்டுக்கு ரக்ஷண மினிஸ்டர் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிற ஹோம் மினிஸ்டர் அவர் ஒரு அப்படி ஒரு கால் கொடுத்த மிலிட்ரி ஆகுது மொத்தம் லோக் அதெல்லாம் ஒர்க் ஆகுமா? ஆனால் அந்த ராஷ்டிரபதியோ மெயின் வெளியில் அமெரிக்காவில் ராஷ்டிரபதி தான் மெயின், அவங்க ஒரு பட்டன் அமைக்கிட்டால் போதும் ஆட்டம் பாம்பு போகும் அப்படி இருக்கிற. ஆனால் அவனுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி இருக்கணும் நடந்துச்சுல நாட்டில் நமக்கு நிறைய செக்யூரிட்டியே கொலை பண்ணிட்டானே, அப்போ எங்கே தான் செக்யூரிட்டி நாம இருந்து? நீ கடைசியில் என்னென்ன இந்த எல்லாம் சேர்ந்து பயமாக மாறி அந்த பயமே நம்மளை வந்து கொலை பண்ணிட்டே இருக்கும். ஒரே வாட்டி பண்ணாது, கொஞ்சம் 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 அடி சாகு சாகுன்னு சொல்லிட்டு பயம் வந்து துரத்திட்டே வரும் துரத்திட்டே வரும். அதனால் எனக்கு சுற்றி இருக்கிற என்ன நிற்கிறேன் இவன் கன்க்ளூஷன் என்னென்னா, இந்த மனிதனுடைய இப்போ இது ஒரு கேரக்டராக இது சொல்கிறோமா, இவனை வந்து எனக்கு சுற்றி எனக்கு சுற்றி தனம் ஜனம் தனம் அப்புறம் அதனால் கொஞ்சம் பேரு புகழ் கர்வம் கர்வம் இருக்குன்னு சொல்ல மாட்டான், எனக்கு கொஞ்சம் பேர் வேணும் சமுதாயத்தில் என்னை சில பேர் அப்படியே கவனிக்கணும். நான் ஃபேஸ்புக்கில் அங்கெல்லாம் யூடியூப்ல எல்லாம் வரணும். ஏன் ஃபேஸ்புக்கு போகிறாங்கன்னா அட்லீஸ்ட் வீட்டில் சுற்றி பக்கத்து யாரும் என்னை கவனிக்கிறது இல்லை, அதனால் இதில் அது போட்ட யாராவது பார்க்க மாட்டார் என்னோடய ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. நோ தைரியம் இல்லை, என்னோடய ஃபேஸ்ன்னு நான் பார்த்துக்கிறதுக்கு தைரியம் இல்லை, அதனால நான் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிறேன். இப்படி அதெல்லாம் இல்லைன்னா நான் வந்து துக்கப்படுவேன். மா குரு தன ஜன யௌவன கர்வம் ஹரதி நிமேஷாத் கால சர்வம் மாயாமயமிதம் அகிலம் போத்வா பிரம்மபதம் த்வம் பிரவிஷ விதித்வா பஜ கோவிந்த். மா குரு தன ஜன யௌவன கர்வம், ஓகே எப்பவுமே எவ்வளவுமா இருக்கணும், ஓல்ட் ஆனாலும் தெரியக்கூடாது யாருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு எவ்வளோ பாடு ஆகிடுது ஆகிடுது இல்லையா? அதனால் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, இதெல்லாம் இல்லைன்னா நான் துக்கப்படுவேன் துக்கப்படுவேன். அதனால் வேதாந்த பரமா த பேசிக் மிஸ்டேக், ஓகே பேசிக் ப்ராப்ளம் ஆகுது மிஸ்டேக் என்னன்னா இது தான், எது எனக்கு வந்து வெளியில் இதெல்லாமே சரியில்லைன்னா நானும் சுகமாக இருக்க முடியாதுன்னு தீர்மானம் பண்ணி எல்லாரும் அப்படி இருக்கிறோம் உறுதியாக. அது போகிறதுக்கு ரொம்ப வருஷம் நீ ரொம்ப சின்சியராக சாஸ்திரம் கேட்டால் நடக்கலாம் தெரியுது. அதனால் இது எப்படி என்ன, ஆனால் உண்மை இது இல்லை, உண்மை என்னென்னா நான் பூர்ணந்தான், எனக்கு வெளியிலேருந்து செக்யூரிட்டி ரக்ஷணா சாந்தி எனக்கு இது வரணும்னு அவசியம் இல்லை, நான் ஸ்வதகா பூர்ணம், நான் நித்திய ஆனந்த ஸ்வரூபந்தான். எந்த வகையில் ஓசி நினச்சா ஆர்ஷி ஆரம்ப நினச்சா பாடுதா அதுதான் ஹவு யூ லுக் அபவுட் யுவர் செல்ஃப். நான் சொல்லும் போது ரெண்டு காம்பனண்ட் இருக்கு, இதுதான் அந்த 18வது அத்தியாய ஸ்லோகத்துக்கு இன்ட்ரடக்ஷன். ரெண்டு காம்பனெண்ட், ஹையர் காம்பனெண்ட் லோயர் காம்பனெண்ட், ஓஷி ஆர்ஷி. நீ ஓ ஆர்ஷின்னு பிடிச்சிக்கிட்டு உன்னோட வாழ்க்கை நடத்தலாம்னு நினைக்கிறியா, ஓஷின்னு பிடிச்சிட்டு உன்னோட வாழ்க்கை நடத்தலாம் புரியுறதோ? அந்த தசிலும் பேசிட்டோம், ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் ஆர்சி என்ன ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ் ஜீவா. ஸோ அதனால் நம்மளுடைய பூர்ணத்துவம் நமக்கு தெரியல, எப்படின்னா ஹனுமான்ஜிக்கு அவருடைய சக்தி அவருக்கு தெரியாது. அப்போது யாராவது வந்து பாராட்டி சொல்லி ஞாபகப்படுத்திட்டால் அப்படி கிடுகிடுகிடுக்குன்னு வளருவார். நாம் அப்படி தான் சாஸ்திரம் குரு வந்து நம்மளை பற்றி சொல்ல சொல்ல நம்ம கிடுகிடுகிடுகிடுன்னு ஏறுவோம் வளருவோம் கண்டிப்பாக வளருவோம். அதனால் இப்போது இன்னும் ரெண்டு மூணு பாயிண்ட்ஸ் இருக்கேன், சொன்னதுக்கப்புறம் தான் நான் ஸ்லோ மந்திரத்துக்குள்ளே போவேன். இதுக்கு பேர் என்னென்னா இவ்வளோ நேரம் நான் பேசினது வந்து என்னுடைய
தனிப்பட்ட என்னுடைய முடிவு. இட் இஸ் மை செல்ஃப் கன்க்ளூஷன், பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் செல்ஃப் கன்க்ளூஷன், முடிவு. மேலே பேசினது எல்லாமே இதுக்கு பேரு தான் அவித்யா. பாயிண்ட் எப்படி வருது பார்த்தீங்களா? என்ன அவித்யா வார்டு அங்கே உபயோகப்படுத்துவார், ஆனால் இவ்வளோ எலாபரேட் பண்ணலன்னு அங்கே எதுக்கு சும்மா சொன்னார்? அவித்யா எத்தனை வாட்டி கேட்கல சார் நாம், நீங்கள் தான் முதல் நாள்லேருந்து சொல்லிட்டே இருக்கீங்க. அண்ணா என்ன புரிய மாட்டேங்குது, அவித்யா அவித்யன்றாரு, எங்கே இருக்கு, நான் தான் இவ்வளோ படிச்சுட்டு ஐ திங்க் என்னுடைய இது பார்க்கலாம் இருக்கிற விசிட்டிங் கார்டு அவர் இப்படி இருக்கு சார், உங்களுக்கு சா புரியவே புரியாது. அதெல்லாம் அவித்யா. ஓகே, இப்போ மாடர்ன் சயின்ஸில் டாக்டருங்க மோர் அண்ட் மோர் யூ ஸ்பெஷலைஸ், மோர் அண்ட் மோர் யூஆர் பிகமிங் நேரோ, கரெக்டு தானே? எனக்கு லெஃப்ட் ஐ இயர் பற்றி மட்டும்தான் நான் ஸ்பெஷலைசேஷன்னா இவ்வளவு கோட்டு விட்டுட்டேன் நான். ஆனால் லோகத்தில் இப்போ அப்படிதான் ஸ்பெஷலைசேஷன் மோர் அண்ட் மோர். ஓகே, நான் எழுது காலு மட்டும்தான் பார்ப்பேன், வரும் இதெல்லாம் அப்புறம். அதனால இதுக்கு பேர் தான் அவித்யா, சரியா? அதனால இதெல்லாம் இருந்தால் தான் நான் சந்தோஷமாக இருப்பேன் இவர் கன்க்ளூஷன் பண்ணி இது மாதிரி மோர் அண்ட் மோர் டிபெண்டன்சிக்குள்ளே போகிறானா, இது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குமா, அப்புறம் இந்த நிலை, இந்த நிலைன்னு இப்போது சாஸ்திரம் இல்லை இன்னொன்று காமிச்சார்ல, பிரேயோ ஸ்ரேயோ மார்க்கம், அந்த ஜ்ஞான மார்க்கம் வந்து நம்மளை கேள்வி கேட்கறது, ஞான மார்க்கம் நம்மளை பிரச்சனைக்கிறது. ஓகே, ஏன் அந்த மார்க்கத்தில் இருந்து மட்டும்தான் போவேன் அப்படி கேள்வி கேட்கறது தான் நீ கன்க்ளூட் பண்ண இந்த முடிவு, இந்த கன்க்ளூஷனை வந்து கரெக்டா அப்படின்னு கேட்டேன். இப்போ நான் நினச்ச இந்த முடிவு எது, வெளியில் இருந்தால் செக்யூரிட்டி ஹாப்பினஸ் சந்தோஷம் எல்லாரும் அது இல்லைன்னு நான் இருக்க முடியாது, அதனால நான் மிசரபிள் ஆகிடுவேன், அப்புறம் நான் நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும், கர்ம பண்ணணும் அதெல்லாம் இல்லைன்னு எப்படி அப்படின்னு நீ முடிவெடுத்த உன்னுடைய கன்க்ளூஷன் வந்து ஒன்று பற்றி கரெக்டா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரோ கேட்கறது இல்லை, யாரோ கேட்டால் நம்ம பதில் கொடுக்க வேண்டியதில்லை, அது யாரு கேட்டால் யாருக்கிட்ட நம்ம பதில் சொல்லணும், இந்த ஞான மார்க்கம் சாஸ்திரம் வந்து ஃப்ரீலி அவைலபிள். மே ஐ ஹெல்ப் யூ, மே ஐ ஹெல்ப் யூ, ஆனால் ஒருத்தனை வரமாட்டுறாங்க அந்த மே ஐ ஹெல்ப் யூ டெஸ்கிட்ட. ஞானம் வேதாந்தம் உபனிஷத்து வந்து நான் ஹெல்ப் பண்ணுறேன் நான் ஹெல்ப் பண்ணுறேன்னா நீ வரமாட்டேன், அப்புறம் நோ நத்திங் டு பே, ஃப்ரீ ஃப்ரீ, அதனால தான் நாங்கள் வரமாட்டோம். என்ன நீ ஃப்ரீன்ற இது எதில் கோல் மால் இருக்கு, அப்படி தானே வெளியில் யாரோ ஃப்ரீயாக எதை கொடுக்குறாங்கன்னா, அம்மா சாப்பாட்டுன்னு ஃப்ரீயாக அது 10 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா யார் எத்தனை பேர் போகிறான், அசல் அது துறையிருந்தவே இருக்கா, என்ன கொடுக்குறான், அப்படி தான் இருக்கும். ரேஷன் அரிசி கொடுத்தான்னா அது எப்படி இருக்கும் தெரியுமே நமக்கு, அந்த மாதிரி இல்லை இது. அதனால இங்கே ஞான மார்க்கம் என்ன சொல்கிறதுன்னா, உதாரணம் கொடுக்குற பாருங்க, ஒருத்தனை வந்து காலுக்கு எதோ அடிப்பட்டுச்சு இல்லைன்னா நடக்க முடியல அப்படி ஏதாவது ஆகும்போது அந்த கொஞ்ச நாள் முதல்ல பேண்டேஜ் போட்டாச்சு அப்படியெல்லாம் சரியானதுக்கப்புறம் டாக்டர் வந்து இது கொடுப்பாரு, க்ரச்சஸ் கொடுப்பாங்க, சப்போர்ட் ஸ்டிக்கு கொடுப்பாங்க, அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுத்த டாக்டர் வந்து என்ன விரும்புகிறாங்கன்னா, இது கொஞ்சம் இப்போதைக்கு நீ உபயோகப்படுத்துக்கோ, உபயோகப்படுத்திட்டு கூட கூட ஃபிசியோதெரப்பி பண்ணு, அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து பாருங்கோ, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இது கொஞ்சம் யூஸ் பண்ணுறது குறைச்சிடுங்க அனுவார். நம்ம என்ன பண்ணுறோம், இந்த க்ரச்சஸ் வந்து நல்லா இருக்குது சார், இது ஜம்மு இருக்குது சார், எடுத்தால் உளுந்துருவே சார், உளுந்தாலும் பரவாயில்ல அனுவார், ஒரு வாட்டி விழுவேன் ரெண்டு வாட்டி விழுது,
அப்படி சொன்னால் அவர் கரெக்டான டாக் சரி, சில கேஸில் அது எடுக்க முடியாதுன்னு அது வேறு விஷயம். பொதுவாக இது சப்போர்ட்டு கொஞ்ச நாளைக்கு தான், காலுக்கு ஸ்ட்ரென்த்து வர வரைக்கும். அப்போ காலுக்கு ஸ்ட்ரென்த்து வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அது செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும் இல்லையோ, அதெல்லாம் எதுக்கு பண்ணணும், இது நல்லா தான் இருக்கான்னு யாராவது சொன்னால் அவன் எவ்வளோ முட்டாள், டாக்டர் ஒத்துக்க மாட்டாரா? டாக்டர் வந்து நீ அது மேலே டிபெண்ட் ஆகக்கூடாதுன்னு அந்த க்ரச்சஸ் எடுக்கிறது. இதுதான் ஒரு வேதாந்த குரு ஞான மார்க்கம் வந்து நம்ம எது மேலெல்லாம் ஆதாரப்பட்டு இருக்குமோ அது பிடிச்சிட்டு தான் நடக்கிறோமோ அதெல்லாம் நாங்கள் எடுக்கிறேன்னு சொன்ன ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன். ஓகே, ஏன் இதெல்லாம் நீங்கள் எடுப்பீங்க? செக்யூரிட்டி வேண்டான்றீங்க, அகங்காரம் வேண்டான்றீங்க, அப்புறம் தேகம் மேலே வியாமோகம் வேண்டான்றீங்க, காமக்குறதை எல்லாம் விட சொல்கிறீங்க, இதெல்லாம் என்னால் முடியாது. அப்புறம் டாக்டர் வந்து இன்னும் வச்சுக்கோ, இன்னொரு புதுசும் ஸ்ட்ரெச்சஸ் வந்துச்சு, இன்னும் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோ, இன்னொரு ஸ்பெஷல் வச்சுக்கோ, அது உடஞ்சி போன உடனே இப்படிலாம் சப்ளை பண்ணுறதா? சாஸ்திரம் அதுக்காக இல்லை, வேதாந்தம் அதுக்காக இல்லை, ஞான மார்க்கம் அதுக்காக இல்லை. முதல் இந்த ப்ராப்ளம் வேர் ஐ ஆம் கோயிங் ராங் அனேது தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேள்வி வந்தவனுக்கு தான் அசல் இப்படி ஒன்று இருக்கு, வேதம் வந்தவன் இருக்கு, வாழ்க்கையில் மோட்சமனே ஒரு புருஷார்த்தம் இருக்கு, எதுவுமே தெரியாமல் வாழ்க்கை அப்படியே போக போக போந்த அப்புறம் சடனாக பிரேக் டவுன் ஆகும். அப்படி தான் சில பேர் பெருமையாக நான் ஒர்க்ஹாலிக், ஐ ஆம் ஸோ பிஸி அப்படி இப்படியெல்லாம் சொல்லிட்டு படுறான். அப்படி தான் நிறைய பேர் சிரமப்படுறான். ஆனால் கொஞ்சம் கவனத்தோடு போகணுமா இல்லையோ அப்படின்னு. அப்புறம் ஒரு நாளைக்கு செக்கப் போனால் சொல்லுவார், நவ் யூ ஹவ் டு ஸ்டாப் எவ்ரி திங், இதெல்லாம் வந்துச்சு. அப்போது கஷ்டந்தான், என்ன அசல் அதில் கொஞ்சம் பிளான் இருந்து இதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகணும், கரெக்டாக பண்ணணும், இதெல்லாம் சொல்லணும், இது பார்க்கணும் இருக்காமல் அப்போ பண்ணுறதுன்னா அதுதான். நிறைய பேர் வயசானதுக்கு அப்புறம்தான் வைராக்கியம் வரும், நிறைய பேருக்கு வயசானதுக்கு அப்புறம் வைராக்கியம் வராது, வெறுப்பு வரும். ஏதாவது ஒன்று ரெண்டு பேருக்கும் தான், அதனால தான் நிறைய பேர் சத்சங்கத்துக்கெல்லாம் அந்த மாதிரி வயசானதுக்கு அப்புறம்தான் வந்து உட்காரும். ஓகே, இந்த மாதிரி அப்போ என்ன தான் பண்ணுவேன், ஃபேக்கல்டிஸ் எல்லாம் வீக் ஆகி போச்சு, இந்த விஷயம் ரொம்ப ஆழமாக இருக்கு, புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு, புத்திக்கு மனசுக்கு சக்தி இருக்காது, அதனால் இப்படிப்பட்ட டிபெண்டன்சியில் வந்து நாம் மனுஷனும் வெளியில் வரணுமனே ஒரு ஆசை இருந்தால் அவன் வந்து வித்யக்காக முயற்சி பண்ணுவான். இந்த வித்யா பிரம்ம வித்யா ஜானம். இப்போது ஸ்லோகம் மந்திரம் பாருங்க என்ன சொல்கிறார் பார்க்க. இந்த விஷூச்சி, விஷூச்சி என்ன டைரக்ஷன், ஓகே, இந்த மார்க்கம் அந்த திசை நோக்கி. ஓகே, இது ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் மார்க்கங்கள் பேசி முடிச்சதுதான். அது இங்கே அப்படி சொல்லாமல் புது வார்த்தை ஒப்புப்படுத்துறாரு, இது ரெண்டுமே விபரீதமாக இருக்கு. விபரீத்தே விஷூச்சி, எப்படி நார்த் போல் சவுத் போல் அந்த கம்பாஸில் வந்து இது இப்படி தான் இப்படி தான் காட்டும், அது ஒருக்காம இப்படியெல்லாம் ஆகாது, அப்புறம் ரெண்டு சேர்ந்து வராது, வருமோ இப்போது, அது அவ்வளோதான், இது இவ்வளோ தான். அதனால மேலே இந்த மாதிரி சந்தேகம் வரக்கூடாது, நான் ரெண்டுத்துலும் போவேனே, ரெண்டுத்துலும் போவேன்னு அர்த்தம் என்னன்னா கிராஜுவல் கிளைடிங் இருக்கலாம். அப்போ அந்த கிராஜுவல் இதுக்கு தான் அசல் கர்மயோகா உபாசன யோகா, உன்னுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப் ஸ்டைல் எவ்ரி திங் வந்து சாஸ்திரபத்தமாக இருக்கணும். ஸோ மொத்தத்தில் அந்த சாஸ்திரம் சொல்லலைன்னா உனக்கு இது புரியாது. அதனால் இது ரெண்டுமே ரொம்ப தூரமாக இருக்குன்றாரு. ஏத்தே விபரீத்த விசூச்சி தூரம், ஓகே, இது ரெண்டுமே தூரமாக இருக்கு, வேறு வேறு திசை நோக்கி போயிட்டுருக்கு. ஓகே, அதனால் அதில் வந்து ஒன்று வந்து எது ஒன்று, அந்த பிரேயோ மார்க்கம் வந்து அவித்யாயா ச, இன்னொன்று வந்து வித்யா இதி ஜ்ஞாதா,
ஒன்றும் இல்லை, அந்த ஸ்ரேயஸ் பிரேயஸுக்கு விவரம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அந்த வித்யக்கு உள்ள வரணும் இல்லை, நாலெட்ஜுக்கு உள்ள வரணும், ஜ்ஞானம்னா நாலெட்ஜ், ஞான காண்டம். அப்போ அதுக்கு சரியான பதத்தின் பிரம்ம வித்யான்னு சொல்கிறோம் இல்லையா, அதனால் வித்யா அவித்யா முண்டகோபனிஷத்தில் ஞாபகப்படுத்துக்கணும். ஓகே, ஆக்சுவலாக அங்கே நம்ம நினைக்கிற நார்மல் வித்யா இல்லை அவித்யான்றார் சங்கரர். இப்போ இங்கே இந்த வார்த்தை இது இங்கோட பரவாயில்ல, எதோ புரிஞ்சுது. எப்போ நீ பிரம்ம வித்யான உபயோகப்படுத்த சூப்பர் நாலேஜ், சுப்ரீம் நாலேஜ் அப்படி சொல்லும்போது வித்யான்னா ஆல் கைண்ட்ஸ் என்ன நம்ம எல்லோரும் நினைக்கிறோம் இல்லை, வித்யா வித்யா என்ன சார், படிப்பு தானே, ஐ ஆம் குவாலிஃபைட் ஒன்லி, எனக்கு ஐ நோ மெனி லாங்குவேஜஸ் ஆல்சோ அப்படி. அதனால் நீ நினைக்கிற லௌகிக் வித்யா எல்லாமே அவித்யா, எம்ஏ பிஹெச்டி டபுள் டபுள் எல்லாமே எல்லாமே, ஈவன் பாண்டித்யம், ஓகே, லாங்குவேஜ் ப்ரொஃபிஷன்ஸு எல்லாமே அவித்யா தான். அதனால் ஒன்று இப்படி ஒன்று அப்படி, ஸ்ரேயசு பிரேயசு, வித்யா அவித்யா. ஓகே, ஆனால் ஏ நச்சிகேத்த நச்சிகேத்த சம், ஐ திங்க் திஸ் நச்சிகேத்த மீன்ஸ் இஸ் டெல்லிங் ஐ திஸ் நச்சிகேத்த அப்படி நீ என்று சொல்லாமே, நச்சிகேத்த சம் வித்யா அபிப்சினம், ஐ திங்க் இந்த நச்சிகேதன் வந்து அந்த வித்யனிதா விரும்புகிறான், அதுதான் வேணுமனு அடம் பிடிச்சிருக்கிறான்னு நான் நினைக்கிறேன், மன்னே நான் நினைக்கிறேன். ஏன்னா துவாம் காமாக பகவஹ, நான் எத்தனை ஆசை காட்டினேன், அசலு யாருக்கு கிடைக்கும், அது எல்லாமே கொடுக்குறான்ற, நீ என்ன வேணுமானு சரி, பதவி அது இது போஸ்ட் திஸ் தேட் மேலே கீழே லோக்கம் இகபர சுகம் எல்லாமே தரேன்ற, அதனால் அத்தனை காமங்கள் எல்லாத்தையும் பல பலதெல்லாம் ஆசை காட்டினா கூட பகவஹ மெனி ஒன்றா ரெண்டா ஆயுஷ் தரேன்றார், சந்தானம் தரேன்றார், தனம் பசு சம்பதா இந்திர பதவி அதி இது அப்புறம் அழகான வஸ்துகள் பொருட்கள் ஸ்திரீகள் எல் அசில் என்ன இருக்குது எல்லாமே இருக்கு. இத்தனை கொடுத்ததுக்கப் கொடுக்குறான்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட நீ அதை ஆசைப்படலை பாரு, அதனால ஐ கன்சிடர் தட் யூ ஆர் இது இதுதான் வேணுமோ நீ ஆசைப்படுறேன்னு நானும் நினைக்கிறேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தத்தினே அவருடைய சந்தோஷத்தினை தெரிவிக்கிறார். வாட் எ பெட்டர் கிரேட் சாய்ஸ் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ், அதனால்தான் சாய்ஸ் இஸ் அவர்ஸ், அது பண்ணணும். இத்தனை நம்ம வந்து ஒரு சின்ன இதுக்காகவே சத் சங்கமா இன்னொரு கிளாஸா அங்கே போய் 1.5 மணி நேரம் உட்காரணுமா, சரி இத்தனை நாடு நடக்கிறது சும்மா போய் பார்ப்போம், நமக்கு பிடிச்சா போகலான்னு புதுசாக புதுசாக யாராவது வராங்களோ சொல்கிறேன், மாதத்துக்கு ஒரு 10 பேர் அதை வந்து பார்த்துட்டு போகிறாங்களேன்னு அங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகிறாங்க, இங்கே வரமா அர்த்தம் என்ன தெரியுமா, ஏன் அங்கே உபனிஷத்தின பேர் பார்க்கலையோ, பாகவத்தின பேர் பார்க்கலையா, ஏதோ 2 போட்டிருக்குமா 3வது கிளாஸு, அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு சேர்ந்தது தான், நம்ம சாஸ்திரம் வேதத்துக்கு சேர்ந்ததான்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்ட சம்பிரதாயம் நாங்கள் ஆச்சாரம்னு இருக்கிற இத்தனை மக்கள் பார்க்குறவங்க வந்து சும்மா போய் சார் பார்க்கலாமே, என்னமோ கண்டினியூஸாக நடக்கிறது, இவர் ஒரு வாரம் சொல்லிட்டு போகல, பாபம் என்னமோ வந்துட்டே இருக்கிறார், என்ன தெரியுமா மஜ்ஜந்தி, பயம் வரத்துக்கு பயம், சொன்னமில்லை மேலே அங்கே போனால் அது இதெல்லாம் சொல்லுவாங்க, அகங்காரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள வந்து அசல் உள்ள நுழைய மாட்டான், அப்படி இப்படி வந்தான அந்த அகங்காரம் போகணுமனு கொஞ்சம் கொஞ்சமாக சிரவணில் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டா அவனை திரும்புகிறான்னு அர்த்தம்.
இல்லைன்னா அகங்காரம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால. அகங்காரம் அந்த வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சொல்ல போகிறார் எம தர்மராஜனே அந்த விஷயம், அந்த அகங்காரம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. என்னது நாங்களே பண்ணிக்கிறோம், இது என்ன வேதம் என்ன அவங்க யார் சொல்கிறதுக்கு, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் செக்குலரிசம் தெரியும், நான் எங்களுக்கு சுதந்திரம் இருக்கேன், யார் இது நாங்களே என்னமோ வேதம் அது எல்லாம்னு இப்படியெல்லாம் நினைப்பான். ஸோ அதனால் கன்ஃபார்ம்லி தூரேனன்னா அதுக்கப்புறம் இந்த நீ விவேகம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் பண்ண. ஸோ விவேகம் இருக்கணும், விவேகம் இருந்தால் பிரகாசம் புத்தியில் பிரகாசம் ஏற்படும், புத்தியில் பிரகாசம் ஏற்படுத்தா மோட்சம் அடைகிறதுக்கு முயற்சி பண்ணுவே மோட்சம் அடைஞ்சிடுவே. அவிவேகம் இருந்தால் தமஸ், ஓகே அந்தகாரந்த தமஹ, இங்கே பிரகாசம் சொன்னோம் அங்கே இருட்டு, அப்புறம் சம்சாரம், அப்படி தான் போவேன். அதனால் நச்சிகேதசம் நான் நன்றே வித்யாபிப்சிதம் நீ வந்து அது விரும்புகிறே அப்படின்னு சொல்லி அடுத்த மந்திரத்தில் என்ன சொல்கிறார் பார்க்குறோம். பஞ்சாவது மந்திரம், அவித்யாயா மந்தரே வர்த்தமானாஹ. ஸ்வயம் தீரா பண்டிதம் மன்யமானாஹ. தந்திரம்யமானாஹ பரியந்தி மூடாஹ. அந்தே நைவ நீயமானா யதாந்தாஹ. இது எங்கே வந்துச்சு? முண்டகோபனிஷத்து மந்திரம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் வித்தியாசமாக இருக்க தவிர அதே மந்திரம்தான். ஓகே அங்கே இந்த தந்திரம்யமானாக வந்து ஜஞ்சன்யமானாகனு வருது, அது இன்னும் பவர்ஃபுல் அந்த வார்த்தை. டெல்யூடெட் மஜ்ஜந்தி அதெல்லாம் முடிச்சுட்டு இப்போ இங்கே கொஞ்சம் போ நல்ல ஸ்ட்ராங்காக சொல்கிறார். ஓகே அப்போது இதே தான் மேலே இப்போ நான் பேசின விஷயம் கண்டினியூஷன் ஆகும். இந்த மாதிரி ஏன் வரமாட்டான் அப்படின்னா முதல்ல வந்து அவன் பயப்படுறான். எதுக்கு பயப்படுறான்னா பிரம்ம வித்தியன்னு பார்த்து பயப்படலை, உபனிஷத்தை பார்த்து பயப்படலை, தன்னை தான் ஃபேஸ் பண்ணுறது பயப்படுறான், தன்னை தான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறான். அதனால தான் மனுஷனை வந்து தனியாக இருக்கிறதுக்கோ, ஓகே எனக்குள்ளே இருக்கிற என்னுடைய ஸ்வரூபம் என்னுடைய இருக்கிற குறைகள் அவகுணங்கள் எல்லாத்தையும் சாஸ்திரம் சொல்லும், எல்லாமே சொல்லும். அதெல்லாம் சொல்லும் போது வந்து இந்த இகோ வந்து அகங்காரம் தாங்க முடியாதா? அதனால அந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நான் கேட்டேன், ஏன்னா அவங்க அவங்கள பற்றி தானே சொல்கிறது, எல்லாரை பற்றியும் சொல்கிறது சாஸ்திரம். ஸோ ஃபேஸிங் அவர் செல்ஃப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதனால தான் கொஞ்சம் நேரமாவது அப்பப்போ தனியாக இருக்கணும். இந்த தனியாக இருக்கிறதுனால தனியாக இருந்து பார்த்தா தான் நம்முடைய நிஜஸ்வரூபம் என்னான்னு என்னோடய மைண்ட் எப்படி ரியாக்ட் ஆகும், எப்படிப்பட்ட ஆலோசனைகள் எல்லாம் வரும், எல்லாம் வரும். ஒரு அம்மா அமெரிக்கா போனாங்க, அமெரிக்காவில் இடம் எங்கெங்கும் கொஞ்சம் தூரம் தூரமாக கொஞ்சம் எல்லாம் அப்படி இருக்கும், பின்ட்ராப் சைலன்ஸ் அப்படிப்பட்ட ஒரு இடம். ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறார், இந்த அம்மா தன்னன் தனியாக இருக்காங்க, ஒரு சப்தம் கூட காணும், எப்பாவது பேர்ட் சவுண்டு வரலாம். இந்த அம்மாவுக்கு பயிற்சியும் பிடிச்சி போச்சு, பயிற்சியும் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ சண்டை போட்டு ஹஸ்பண்டு கூட மொத்தத்தில் திரும்ப காலி பண்ண இடம் வந்துட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் அப்பா இங்கே எப்படியாவது கொஞ்சமாக அது பக்கத்து வீட்டில் சப்தம் டிவி சவுண்டு ஏதோ ஒன்று கேட்குமே, ஹார்னு காரு ஏதோ ஒன்று கேட்கணும். சில பேருக்கு ஃபேனு ஓடிட்டு சுற்றி சவுண்டு வரலன்னு தூக்கம் வராது. ஆமாம் அந்த பழக்கமானதில்லை. அப்புறம் அந்த ஏசி சவுண்டு சில பேருக்கு இருக்கணும். ஏன் அவ்வளோ பயம்னா
security feeling. Insecurity, insecurity feeling. எல்லாரும் ஹாலிடேஸுக்கு எல்லாரும் வந்தாங்க சுவாமி, பேரனு பேத்தி எல்லாரும், அவங்க சின்ன பையனும் பெரிய பொண்ணு எல்லாரும் வந்துட்டாங்க, எல்லாரும் போயிட்டாங்க. ஹாலிடேஸ் முடிஞ்சிச்சுன்னா வீடெல்லாம் சூன்யமாக இருக்கு. ஏ ஆசிரமம் இருக்குன்னு சொல்லக்கூடாதோ? வீடு சூன்யமாக இருக்காமா? சரி, வந்துட்டாங்க போயிட்டாங்க, வீடு ஆசிரமம் மாதிரி இப்படி இருக்கு. என்ன அது, என்ன இதா? அதுதான் மைண்ட் வந்து, இட் வில் கீப் ஆன் ஓகே டார்ச்சர்ஸ். அதனால தான் டிவி ஆன் பண்ணணும், அது பண்ணணும், ஏதோ ஒன்று பண்ணணும், ஏந்திருக்கணும், அது பண்ணணும், வெளியில் போயிட்டு பார்க்கணும், பால்கனி. ஏன் வந்து ஏன் இந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் இஸ் இன்செக்யூரிட்டி இருக்கு. நீ எவ்வளோ பண்ணிக்கிட்டேயும் நீ கொஞ்சம் சாந்தி அமைதினே நீ ஃபேஸ் பண்ண முடியல. அதுக்கு தான் இப்போ காதில் பேச்சுக்கிட்டு அப்படியே போகிறான் பேசிக்கிட்டே. அதுக்கெல்லாம் வந்துச்சு இப்போ நிறைய. அதாவது ஆசிரமத்துக்கு எங்கே போனாலும் டியூப் ரெக்கார்டர் கொண்டு போகணும், செல்ஃபோன் வேறு இருக்குது இப்போது. எல்லாருக்கும் அப்படி தான், அது போட்டுக்கணும் காலையிலேயே. நம்ம வாட்ச்மேன் சார் தான் நிறைய பேர் காலையில் அது போட்டுக்கிட்டு தான் சுற்றிட்டுருப்பாங்க. அப்கோர்ஸ் கொஞ்சம் காலையில் முதல்ல வந்து சுப்பிரபாத்தத்தோடு ஆரம்பிப்பான், அதுக்கப்புறம் சினிமா பாட்டை தொடங்கும். இந்த மாதிரி ஏன் அப்படின்னா நம்ம ஃபேஸ் பண்ணுறதுக்கு பயப்படுறோம். ஆனால் ஞாபகம் வச்சுக்கணும், வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை அனைது வந்து இட்ஸ் எ மோமெண்டம், போயிட்டே இருக்கு, போயிட்டுருக்கு, இட்ஸ் எ ஃப்ளோ, ஜீவனம் போயிட்டு இருக்க. அப்படின்னா அதில் மாற்றம் இருக்கு. மாற்றம்னா குரோத்னு சொல்லணும். குரோத், 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 குரோத்தாய் எனி குரோத். அந்த வளர்ச்சியில் ஒரு பெயின் இருக்கும், வளர்ச்சியில் பெயின் இருக்கும். வயசாக பெயின் வரதே இல்லை, முட்டி வலி பின்னாடி அந்த இந்த முழு வலி எல்லாம் வருது. அப்போ தான் சவுண்ட்ஸே வரும், டக்கு டக்கு எல்லாம் வரும், விட்டுக்கு விட்டு பெயினாக இருக்க. பெயின் என்ன, ஒரிஜினல் பெயின் இல்லை, மனசில் பெயின். ஐயையோ துணி நெறிஞ்சா மனசில் பெயின் வருது, கொஞ்சம் ஸ்கின் இப்படி ஆச்சுன்னா மனசில் பெயின் வருது. பட் க்ரோத் வில் ஹாவ் தட் சே, அந்த வளர்ச்சியில் இருக்கும். சரியா, அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க, குழந்தை அம்மா வயிற்றில் வளரும்போது ரொம்ப கோசியாக, அதுக்கு ஒன்றும் அங்கே இருக்கு அப்படி. அதுக்கு உள்ள சப்ளை ஆஹாரம் அம்மாலேருந்து நல்லா வருது, ஒன்று அப்படி உள்ள ஒரு டெம்பரேச்சரில் கோசியாக அப்படி வளர்ந்துச்சா, குழந்தை வெளியில் வந்துச்சுன்னா ட்ரெமெண்டஸ் இன்செக்யூரிட்டி ஃபீலிங். அதனால் நடுநாடு அப்படி இப்படி பண்ணும், பயப்படும். அதுக்கு இப்படி பண்ணாவே அசல் அந்த வெளி அட்மாஸ்பியரே ஒரு ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான், சொல்லாது தெரியாது, ஸ்ட்ரகிளோ ஸ்ட்ரகிள், ஏன்னா அட்ஜஸ்ட் ஆகுது, உள்ளே ரொம்ப கோசியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதான் சொல்லுவாங்க, குழந்தை அழும்போது, சின்ன குழந்தை குழந்தை வந்து இந்த மார்புக்கு நனைச்சிக்கணும், அணிச்சிக்கணும். ஏன்னா அது ஹார்ட் பீட் உள்ளே கேட்டு கேட்டு அதுக்கு ஒரு அது ரிதம், அந்த ரிதம் கேட்டால் அப்பா நான் செக்யூரிட்டியாக தான் ஃபீல் பண்ணுவான். அதனால் இங்கே வச்சு இப்படி பண்ணும்போது தூங்கின அளவுக்கு சீக்கிரமாக குழந்தை நீ என்னாவது பண்ணும் தூங்கும், பட் லேட் ஆகும், அளந்து அளந்து கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு தான். அதுக்கு அந்த வார்ம்னஸ் அந்த ரிதம் ஆஃப் த ஹார்ட் சவுண்டு கேட்ட பார்த்தீங்களா, பிறந்தப்பிலிருந்து இன்செக்யூரிட்டி ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் எனக்கு அது இருந்தால் நான் செக்யூரிட்டி இருக்கும், இப்படின்னு கொஞ்சம் கொஞ்சம் வளரும். அம்மானு ஊட்டியாச்சு, அம்மானு ஊட்டிச்சு இன்னொன்று பிடிச்சிக்கிறோம், இன்னொன்று பிடிச்சிக்கிறோம், இன்னொன்று பிடிச்சிக்கிறோம், அப்புறம் அப்படி இப்படி அம்மாவுக்கு அப்புறம் பொம்மனு பிடிச்சிக்குவான், என்ன நார்மல் பொம்மை, அப்புறம் இன்னொரு உண்மையான பொம்மனு பிடிச்சிக்குவான், அப்புறம் அது இல்லை, அப்புறம் அங்கே இன்னொரு பொம்மை வரணும், இந்த பெரிய பொம்மை ஓல்ட் ஆகி போச்சுங்க, அப்புறம் குட்டீஸ் வரணும், அது மேலே நிறைய இப்படி தான் ஏதோ ஒன்று பிடிச்சிக்கணும். அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதில் இப்போ வீட்டில் எல்லோரும் போயிட்டாங்க வேலைக்கு, அப்புறம் ஒருத்தர் அவரும் ஒரு விக்கெட் அவுட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சீனியர் சிட்டிசன் கிளப்புன்னு பிடிச்சிக்கணும். இது எங்கே ஒன்று பிடிச்சிக்கணும், நான் என்ன கிட்ட ரகசியம் பிடிச்சிக்கணும். ஏன் இப்படி என்ன அசல் என்னோடய பயணமே எல்லாமே இந்த இன்செக்யூரிட்டி இன்செக்யூரிட்டி ஃபீலிங்கில் வருது. அதனால்தான் தனியாக ரொம்ப முடியாத விஷயம் வேறு, எப்போ பார்த்து யாராவது இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு கூடாது. அப்பப்போ தனியாக போகணும், தனியாக போகிறது ஊரோ எங்காவது வேலைக்கு ஷாப்பிங் எல்லாத்துக்கும் தனியாக போகணும். என்ன மேக்ஸிமம் என்ன ஆனால் ஆகட்டும், போகணும், யாரோ பார்க்கணும், ஈஸ்வரன் பார்க்கணும்,
இந்த பயம் அந்த இன்செக்யூரிட்டி ஃபீலிங்லேயே இருந்தேன். அதனால குழந்தை கூட இங்கே நம்ம ஊரில் நம்ம வீட்டில் படித்ததுக்கப்புறம் அந்த வெளியே காலேஜில் ஹாஸ்டலில் போகிறது அப்புறம் வெளியே போகிறது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் தான். சிலது ஓடி வந்துடுது, திரும்பி வந்துடுது. அப்போது ஸ்ட்ரென்த்து வேணும், எமோஷ்னல் ஸ்ட்ரென்த்து வேணும். ஸோ அதனால் பொதுவாக இந்த மனுஷனை வந்து தன்னை தானே மாற்றுக்கிறதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னா அப்புறம் இந்த நிறைய சம்பந்தம் அதெல்லாம் இருக்கணும். அது மாதிரி அது விஷயம் சொல்லி இந்த முண்டகோபனிஷத்தில் சொல்லப்பட்ட இதே விஷயத்தினே அவிவேகினு நிந்தை பண்ணிட்டே இந்த ஸ்லோகத்திலும் திரும்பி விவேகினு பாராட்டுறாரு. விவேகியான இந்த நச்சிகேதன் நம்ம எல்லாரும் ஆனால் அவிவேகன்னு திட்டுறாரு முதல்ல. இது ஆல்ரெடி நம்ம பேசி முடிச்சதுனால சுருக்கமாகவே சொல்கிறேன். இந்த அவித்தியில் இருக்கிறவங்க மேலே பேசிட்டோம், அதுதான் முதல்ல அவ்வளோ நான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். அவித்யான்னா அவித்யா அதிலேயே வர்த்தமானாக அந்தரே அதுக்குள்ளேயே எத்தனை பார்க்குறான், எத்தனை அப்செட் பார்க்குறான், ஃபெயில்யூர்ஸ் பார்க்குறான், அப்புறம் எல்லாமே ஃபேமிலியில் பார்க்குறான், ஆஃபீஸில் பார்க்குறான், வெளியில் பார்க்குறான், எல்லாம் பார்க்குறான், சரீரத்திலும் பார்க்குறான், எல்லாம் பார்த்தியும் ஆனால் அதுக்குள்ளேயே விரும்புகிறான். இவன் அவித்தியில் இருக்கிறான். அப்படி சுத்திரவன் வந்து ஆனால் இங்கே என்ன அன்ஃபார்ச்சுனேட் திங்கன்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசின மாதிரி நாங்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட் சார், ஸ்வயம் தீராக அண்ட் பண்டிதம் மன்னியமானாக ஹூம் யூ வாண்ட் டு டாக், வி ஆர் வெல் குவாலிஃபைட் அண்ட் சிவிலைஸ்டு அண்ட் கல்ச்சர்டு அண்ட் ஆல் இப்படி எல்லாம் நினச்சிக்கிறான், வி ஆர் வெல் டு டூ ஃபேமிலி இது ஆதின்னு சொல்லிட்டு அதனால தான் இவன் நானா அங்கே போய் உட்காருது. என்ன அவருக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது, குருவா ஆத்தியாத்மம் எதுக்கு இதெல்லாம். ஐ நோ மை செல்ஃப் ஹவு டு லீட் மை லைஃப், ஐ எம் குட் பர்சன் ஒன்லி, ஐ நெவர் டூ எனி ஹார்ம் டு எனிபடி. இது எல்லாம் இட்ஸ் டேஞ்சரஸ் கைண்ட் ஆஃப் திங்கிங், ஒன்று தட் இஸ் ஆல் இம்மெட்டீரியல் மேன். நீ மேபி குட் ரிலிஜியஸ் எல்லாமே, பட் யூ ஆர் நாட் ஸ்பிரிச்சுவல், ஸ்பிரிச்சுவல் டு த கோர். அதனால் இவன் அவித்தியில் இருக்கிறதுனால அப்புறம் வேறு பண்டிதம் மன்யமானாக and he will see the science and the world and the so much advancement and all these things. அப்பவும் இருக்க இப்பவும் இருக்க இல்லைன்னு உபனிஷத்துக்கு எதுவும் மாயில் அதிலே விழுந்து போகிறான். கடைசியில் என்னன்னா நோ ஃபுல்ஃபில்மெண்ட் இன் த லைஃப், நோ சாட்டிஸ்ஃபேக்ஷன், நோ பீஸ் அண்ட் ஹாப்பினஸ், வாழ்க்கை அப்படியே முடியுது. அப்படி இருந்துட்டு இந்த தந்திரண்யமானாக தந்திரம்யமானாக இவங்க வந்து டெல்யூடட் பை இதுலேயே விழுந்துட்டு அப்புறம் இங்கே வந்து அங்கே ஜங்கன்யமானாகன்னா மோர் இம்மர்ஷன் அண்ட் டெல்யூடட். இங்கே வந்து சுற்றுறாங்க, இஸ் வாண்டரிங் இன் திஸ் ஓன்லி, வாண்டரிங் இன் திஸ் என்ன அடுத்த ஜென்மம் வரும். ஆனால் அவித்தியில் இருக்கிற வரைக்கும் நான் தான் நிறைய பாடிஸ்ன்னு சப்ளை பண்ணுறேன். ஐ வில் கீப் ஆன் கிவ் அகெயின் அகெயின் அண்ட் அகெயின் டெத் அகெயின் டெத் அகெயின் டெத் டெத் வரும் டெத் வரும் டெத் வா போ டெத் ஐ வில் கிவ் ஸோ மெனி லைக் தேட். பிகாஸ் அவனு தான் சூஸ் பண்ணிக்கல, அவன் சூஸ் பண்ணி இப்போ யம தர்மராஜன் சொல்கிறான்னாவது சூஸ் பண்ணிக்கணும் இல்லை. யம தர்மராஜன் எங்கே பேசினார் சார் அவர், நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா அவன் கட்டோபுருஷம், ஓ கட்டோபுருஷத்தில் அவரை இதெல்லாம் கஷ்டம் சார், உபனிஷத்தது இல்லை வந்தாதானே அப்பா வரமாட்டான். பண்டித்தம் மஞ்சமானாக தீர நினச்சிக்கிறான், நாங்கள் சமாளிச்சுக்கிறோம் எல்லாம் இருக்கு எனக்கு ஸோ மெனி ஃபெசிலிட்டி சார், நிறைய இன்சூரன்ஸ் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், எல்லாருக்கும் எல்லாம் செட்டில் பண்ணி வச்சுருக்கு எல்லாம் இருக்கு. நவ் லெட் மீ என்ஜாய் த கிரிக்கெட் மேட்ச். இப்படி தான் அந்த மாதிரி எப்படிதன்னா எப்படி ஒரு குருடன் வந்து எதா அந்தாக அந்தேனியமான எதா அந்தாக குருடன் வந்து இன்னொரு குருடனோட கை பிடிச்சிக்கிட்டா எங்கே தான் போய் சேருவாங்க ரெண்டு பேரும். அதனால் எனக்கு கண்ணு தெரியல, அதனால் கண்ணு தெரிஞ்சவனு பார்வை இருக்கிறவனு கை பிடிச்சிக்கணும்னே புத்தி வர வேண்டாமோ அவனுக்கு. இங்கே தான் அந்த கண்ணு தெரிகிற பார்வை இருக்கிற அந்த குரு சாஸ்திரம் அதை பிடிச்சிக்கிட்டா நான் கரையேறுவேனே இது நம்பிக்கை வர வேண்டாமோ. அது பண்ணாமல் எல்ஐசி யோகக்ஷேம மகாமியமான அது பிடிச்சிக்கிறான் பகவான் பகவத்கீதையில் சொன்னது அது பிடிச்சிக்கல, இவர் சொன்னது தான் அவங்க எடுத்து வச்சுக்கிட்டாங்க. அவங்க ஏதாவது பண்ணுறாங்களே உனக்கு நீ சத்தி போனதுக்கப்புறம் கொடுக்குறேன்றாங்க எல்லாம்,
அப்போ அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வரேன்றான். இருக்கிறவங்களே பெரிய கஷ்டம், அந்த ப்ரூஃப் எல்லாம் கொண்டு வந்து இவர் அதை நிறம சத்து போயிட்டாரா இல்லையா. அப்போ அங்கே பரியல் கிரவுண்ட் வந்து எல்லாம் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டு வரணும். வாட் இஸ் திஸ்? ஸோ அதனால் அவித்யா, சாரி அந்தகாரம், இவன் அப்படியே வெளிச்சம் தெரிஞ்சவனு வழி தெரிஞ்சவனு நீ பிடிச்சிக்கணும். அப்போ நீ வந்து வழி தவறாமல் உனக்கு தெரியல என்னானோ இங்கே அந்தவன் அர்த்தம் உனக்கு தெரியல இல்லை, நீ பண்ண கன்க்ளூஷன் உன்னுடைய முடிவு ராங்க. ஓகே, அது எப்படி சொன்ன இங்கே தான் லௌகிகமான விஷயங்கள் எல்லாமே மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீ மெட்டீரியல் சயின்ஸ் படிச்சுக்கிட்டே பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் பௌருஷேய ஜானம். ஆனால் இந்த விஷயத்தில் மட்டும் நீ அபௌருஷேய ஜானத்துக்கு வந்துதான் ஆகணும். அபௌருஷேய ஜானம் இஸ் நாட் கிவன் பை எனி டிக் அண்ட் ஹாரி இன் த வேர்ல்டு. சாட்சாத் பகவான் ஸ்ரீமன் நாராயண வேதம், அதிலும் உனக்கு முதல்ல நம்பிக்கை வரணும். இதுதான் நம்ப மாட்டாங்க, இதுதான் ஓல்ட் டாக்மாஸ். வாட் இஸ் தேர், என்ன இருக்குது அதில் இல்லை? இப்படிலாம் சொல்லிதான் இப்படி எல்லாம் பண்ணுறான்னு அவங்களுக்கு சொல்லுவான். அந்த தப்பு வட்டில் போகிற பிராமணங்கள் எல்லாம் காமிப்பான் பாருங்க, இன்டீசென்ட், ஆலர், கஞ்சூஸ், கிரீடி, எல்லாம் தப்பு தப்பு பண்ணுறான். இவங்க எல்லாம் வேதம் படித்தானு இப்படி இதெல்லாம் பார்த்துட்டு இதில் காமெண்ட் பண்ணுறான். தவிர அவனை படிக்கிறதுக்கு வரமாட்டான். அசல் அவன் என்னமோ நினச்சிக்கிறான், சாஸ்திரம்னு தூரமாக இருக்கிற வரைக்கும் சாஸ்திரம் அனேது என்னவே தெரியவே தெரியாது. அவங்களெல்லாரும் அந்த அவங்களும் தான் சொல்கிறேன். அவன் இன்னொருத்தர் அந்த காரத்தில் இதே சம்சாரத்தில் இருக்கிறவனு அவனு ஃப்ரெண்டாக வச்சுக்கிறான், அவனை தொடர்பாக வச்சுக்கிறான், அந்த அந்தகாரத்தில் கொண்டு போகிற அந்த டிவினு தொடர்பாக வச்சுக்கிறான், அந்த செல்ஃபோன் மிஷனு தொடர்பாக வச்சுக்கிறான். ஏன் சாஸ்திரம் குரு அப்போ ஒரு விஷயத்தின்னு சொல்கிற அங்கே வராமே வடித்தவரு இந்த சம்சாரத்தில் இப்படியே போயிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌடபா ஒரே வார்த்தை சொல்லி முடிச்சிட்றோம். கௌடபாதாச்சாரியர் வந்து சொல்கிறார் ஒரு இடத்துல, அபயே பயதர்ஷினா, எங்கே அபயம் இல்லையோ அதில் இவன் பயம் படுறானே, வரத்துக்கு பயப்படுறான். பார்த்தீங்களா எவ்வளோ இது பேர் தான் அந்தகாரம், அஜ்ஞானம் அனேது, அவித்யா அனேது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அந்த அளவுக்கு இருக்கேன். அப்புறம் அது இதனால தான் சொல்ல போகிறாரு, வந்தாலும் புரியாது, அதனால தான் ஆச்சரியம் அனேது சொல்லோக்கம் வரப்போகிறது. அப்புறம் வண்டர்தா, அசல் யாராவது வந்தால் வண்டர்தா, வந்ததுக்கப்புறம் அவனை கேட்டானு வண்டர்தா, புரியற மாதிரி யாராவது சொல்கிறாரு ஸ்ரத்தையோடு இப்படின்னு அது வண்டர்தா, அப்புறம் அவன் ஏதாவது கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா வண்டரோ வண்டர் அப்படின்னு சொல்ல போகிறார். அடுத்த வாரம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.